அந்த போக்கு வந்து எவ்வாறு இருக்கின்றது அப்ப என்னென்ன சவால்களை வந்து ஆசிரியர் கல்வி கழக மாணவர்களும் விரிவுரையாளர்களும் அல்லது தமிழ் துறையும் வந்து எதிர்நோக்குகின்றது என்பதை பற்றிய ஒரு சிறு கருத்து தான் இன்றைய இந்த கூட்டம் இந்த ஆசிரியர் பயிற்சி கழகம் அது ஆசிரியர் கல்வி கழகம் அது பெரிய பெரிய ஐ மீன் அந்த அந்த மாற்றங்கள் வந்து தொடர்ந்து தான் இருந்தது இதற்கு முன்பு பார்த்தீங்களா இப்போ வந்து ஐபிஜிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு முன்பு பார்த்தீங்களா ஐபிஜி அப்படின்னு இருந்துச்சு அதற்கு முன்பு பார்த்தீங்களா மக்தாபுர் குருவான் அப்படின்னு இருந்துச்சு ஓகேங்களா அதற்கு முன்பு பார்த்தீங்களா எஸ்ஆர்டி ஆரம்ப காலகட்டங்கள்லாம் எஸ்ஆர்டி அப்படின்னு இருந்தது சரிங்களா அப்போ இது மாற்றம் வந்து இப்பொழுது வந்து நம்ம ஐபிஜிஎம் என்ற நிலையில தான் இந்த தமிழ் கல்வி வந்து எந்த நிலையில் வந்து எந்த நிலையில் வந்து இருக்கின்றது அதனுடைய போக்கு எவ்வாறு இருக்கின்றது அப்புறம் என்னென்ன சவால்களை நாங்கள் எதிர்நோக்கி வருகின்றோம் என்ற நிலையில் வந்து உங்களிடம் வந்து சில கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்த சிலைட் வாங்கம்மா அடுத்த நிலுவும் ஷாலினி அடுத்து நிலவும் வாங்க

அடுத்து அடுத்துமா இதுக்கு முன்பு உள்ளது பொழிவின் சொல்றதை விட சொற்பொழிவின் சொல்றதை விட இது கருத்து பகிர்வு தான் இந்த கருத்து பகிர்வு உள்ளடக்கம் வந்து ஒரு 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 நான்கு விடயங்களாக இங்கு வந்து உங்களுக்கு பகிர்ந்திருக்கின்றேன் ஆஹ் பகுத்து தந்திருக்கின்றேன் ஒன்று வந்து தற்காலத்தில் ஆசிரியர் கல்வி கழகம் நிலை எவ்வாறு இருக்கின்றது அங்கு தமிழ் மொழி கற்றல் கற்பித்தலும் எந்த நிலையில் வந்து இருக்கின்றது அடுத்து கூடுதல் நடவடிக்கைக்காக நடவடிக்கைகளாக நாங்கள் வந்து தமிழ் துறை என்னென்ன நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றியும் அடுத்து நாங்கள் எதிர்நோக்கும் சவால்களும் தீர்வும் தீர்வும் வந்து கிடைக்குதா என்பது தெரியல ஆனா சவால்கள் வந்து நிறைய இருக்கு எங்களுக்கு அந்த சவால்களை பத்தி ஒரு சில ஒரு சின்ன கண்ணோட்டமே அடுத்து இந்த பயிற்சி ஆசிரியர்களை தெரிவு செய்யும் முறைமை இப்ப எஸ்பிஐ முடிஞ்சோன்னா அந்த பயிற்சி ஆசிரியர்கள் வந்து எப்படி தெரிவு செய்கிறாங்க என்னென்ன கூறுகளை வந்து பெற்றோர்கள் இருந்தாலும் சரி அல்லது உங்க உறவினர்கள் குழந்தைகளா இருந்தாலும் சரி அல்லது உங்கள் குழந்தைகளா இருந்தாலும் சரி அது எப்படி வந்து தெரிவு செய்யறாங்க எந்தெந்த நிலையை வந்து மாணவர்கள் வந்து கடந்து வரணும் என்பதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் நான் தர முற்பட்டிருக்கின்றேன் அடுத்து எது உங்களுக்கு வந்து ஐயம் இருந்தால் அஹ் உங்களுக்கு வினாக்களுக்கு ஏற்ப என்னது விடை அமையும் என கூறிக்கொள்கின்றேன் அடுத்து வாங்கம்மா ரெண்டாவது போகும்போது நின்றுது இருங்க சார் நானு வேற ட்ரை பேசிட்டே இருக்கும்போது ஜேம் ஆயிருது மூணாவது ஸ்லைட் மூணு ஓகேங்களா ஓகேங்களா சரி இப்ப ஓகேங்களா இப்ப கண்டெம்பர வந்து இந்த ஆசிரியர் பயிற்சி கழகத்தை வந்து ஐபிஜிஎம் இன்ஸ்டியூட் பண்டிக் குரு மலேசியா என்ற பெயரில் தான் வழங்கி இரண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு இந்த இந்த ஒரு கலைச்சோல் வந்து உருவானது இன்ஸ்டியூட் பண்டிகை குரு மலேசியா அது சுருக்கமாக ஐபிஜிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் வந்து மலேசியா ஆசிரியர் கல்வி கழகம் மொத்தம் மலேசியாவில் பார்த்தீங்களா எல்லா மாநிலங்களையும் குறைந்தது ஒரு ஆசிரியர் கல்விக்கழகம் இருக்கு மொத்தம் இருபத்தி ஏழு வளாகங்கள் கேம்பஸ் ஆசிரியர் கல்வி கழகத்துக்கு இருக்குது இதோட தலைமையகம் வந்து சைபர் ஜெயா சைபர் ஜெயாவில் தலைமையகம் இருக்கு அடுத்து வாங்கம்மா முடியுதுங்களா ஓகே இதன் தொடர்பாக அடுத்து அடுத்த செலக்ட் வாங்கம்மா இப்ப நடப்பில் வந்து ஆசிரியர் கழகம் எவ்வாறு இந்த தமிழ் மொழி ஓகே சரி இப்ப இந்த ஆசிரியர் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வளாகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மொழியை தமிழ் மொழி பயிற்றுவிக்கும் வளாகங்கள் வந்து எண்ணி விடலாம் மிக குறைவு மிக குறைவான நிலையில் கடந்த காலங்களில் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தது நான் வந்து இரண்டாயிரத்தில் வந்து இந்த ஆசிரியர் மர்த்தா குருவான் ஆசிரியர் இந்த கல்வி இந்த பயிற்சி கழகத்துக்கு வந்து முதல் முதல் அமர்த்தம் செய்யப்பட்டேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா குறைந்தது வந்து ஒரு 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 பதினைந்து ஆசிரியர் பயிற்சி கழகங்கள்ல இந்த தமிழ் மொழி பாடமா இருந்தது அப்புறம் குறைந்து 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 இன்றைய நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த நிலை வந்து இப்படிதான் இருக்கு ஓகேங்களா இந்த நிலையில்தான் இருக்கு அப்ப இந்த ஆசிரியர் கல்வி கழகத்துல அல்லது இந்த கேம்பஸ்ல தமிழ் கேம்பஸ்ல தமிழ்மொழி ஓகேங்களா ஒரு பாடமாக நடத்தப்படும் வளாகங்கள் வந்து இந்த பட்டியலிட்டு வளாகங்கள் இருக்குன்றே அதில் முதன்மை பாடம் மேஜர் திராஸ் ஓகே முதன்மை பாடம் முதன்மை பாடம்னா மேஜராக அந்த பாடத்தை வந்து படிக்கிறவங்க தமிழ்மொழி மேஜராக படிக்கிறவங்க அவங்க தமிழ் பள்ளிக்கு ஆசிரியர்களாக பணி அமர்த்த செய்யப்படுவர் கடந்த காலங்களில் நீங்கள் ஆசிரியர் பயிற்சி கல்வியில் பார்த்தீங்கன்னா என்னது இடைநிலை பள்ளிக்கும் நாங்கள் வந்து பாடத்திட்டத்தை உருவாக்கி அதை நடத்தி கொண்டிருந்தோம் இடைநிலை பள்ளிக்கு இரண்டாயிரத்தி எட்டுக்கு முன்பு வந்து இடைநிலை பள்ளிக்கும் தமிழ் பள்ளிக்கும் அப்புறம் வந்து தேசிய பள்ளிகளுக்கும் தொடக்கப்பள்ளி பள்ளி தேசிய பள்ளிகளுக்கும் நாங்கள் வந்து இந்த தமிழ்மொழி பாடத்தை வந்து பயிற்றுவித்துக் கொண்டிருந்தோம் அப்பொழுது மாணவர் எண்ணிக்கை வந்து ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு பேர் இருப்பாங்க ஓகேங்களா அவங்க க முழு நேர ஆசிரிய ஆசிரியர் பயிற்சியும் பெறுவாங்க அடுத்து வந்து விடுமுறை கால ஆசிரியர் பயிற்சி பெறுவார் கேடிசி குர்சூல் சுத்தி அப்படியும் பெறுவார்கள் இப்போ அதெல்லாம் இல்லாம வெறும் முழு நேர பயிற்சி ஆசிரியர்கள் மட்டும்தான் இந்த ஆசிரியர் கல்வி வளாகங்களை பயந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆஹ் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே பெயர்ல மாறி மாறி வந்திருக்கும் இப்ப இப்ப வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த இருக்கின்ற ஆசிரியர் கல்வி கழகங்கள்ல மொத்தம் வந்து இப்ப தமிழ்மொழி முதன்மை பாடமாக நடத்துகின்ற ஆசிரியர் கல்வி கழகம் மொத்தம் வந்து மூன்றே மூன்று தான் இப்ப இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெறும் மூன்று வளாகங்கள் மட்டும்தான் தமிழ் மொழி முதன்மை பாடமாக நடத்தப்படுகின்றது ஓகேங்களா முதல்ல வந்து இந்த முகாமை வளாகம் ஒன்று அப்படின்னு போட்டிருக்கேன் அப்ப இங்க தொங்கு பைனூன் வந்து சத்து அப்படின்வாங்க அப்படின்னா ஒரு 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 முக்கிய வளாகம் மாதிரி தாய் தாய் வளாகம் மாதிரி இந்த தொங்கு பைனோன்னு ஓகேங்களா இந்த ஒரு தொங்கு பயனுள்ள மட்டும்தான் ஐபிஜிக்கு தொங்கு பயனுள்ள மட்டும்தான் ஜபத்தான் பங்காஜியன் தமிழ் இருக்கு தமிழ் துறைன்னு இருக்கு மற்ற வளாகங்கள் அனைத்திலும் தமிழ் பிரிவு தான் யூனிட் பங்காஜியன் தமிழ் மற்ற அனைத்திலும் யூனிட் பங்காஜியன் தமிழ் இந்த என்னது தொங்கு பயனுள்ள மட்டும்தான் பிணேங்க புக்கிட் மத்தாஜன் பிணேங் இங்கு மட்டும்தான் ஜபத்தான் பங்காஜியன் தமிழ் அப்படின்னு இருக்கு அப்ப மற்ற மொழி துறைக்கு ஈடான ஒரு மொழித்துறை வந்து ஒரு இரண்டு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வந்து தொங்கு பயன உருவாக்கி வைத்திருக்கும் ஜபத்தன் முகாமை வளாகம் வந்து பாத்தீங்களா தியடுவா ஓகேங்களா அடுத்து தெங் தெங்கு அம்புவான் அப்சான் ஓகேங்களா பஹாங்லிஸ் பஹாங் அதுவும் வந்து தியர் டுவாங்க தியர் வந்து அது அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன் இப்ப தமிழ் தமிழுக்கு முகாமையான ஒரு வளாகம் அப்படின்னா இது தொங்கு பயனு அதே போல சீன மொழிக்கு ஒரு முகாமையான வளாகம் அப்படின்னா அது வந்து ஈப்போ அதே போல கணிதத்துக்கு ஒரு முகாமையான வள வளாகம் அப்படின்னா அது வந்து பிணைங்க இப்படி ஒவ்வொரு ஆசிரியர் கல்வி ஆசிரியர் வளாகங்களுக்கும் தனித்தனியே வந்து இந்த முகாமையான ஒரு ஒரு நிலையை வந்து தியர் சத்துன்னு தந்திருக்காங்க ஓகேங்களா அதில் தான் தமிழ்மொழி தியர் சத்து வந்து தொங்கு தான் இருக்குது ஓகேங்களா மற்றதெல்லாம் தேர் டூவான்வாங்க தேர் இரண்டு தேர் இரண்டு இப்போ தொங்கு அம்பான்னு அவசரம் ராஜாமளவர் தேர் டூ ஆனால் என்ன சிக்கல்னா ராஜமலைவர் தான் இதுக்கு முன்பு வந்து தாய் ஆஹ் கலா இருந்தது இதுக்கு முன்பு தாய் வளாகமா இருந்தது ஏற்குறைய ஒரு பத்து விரிவுராளர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அங்கு அந்த தமிழ் பிரிவே இல்லை அப்ப அங்கு ஏற்கனவே பணிபுரிந்த தமிழ் ஆசிரியர்கள் அனைவரும் வந்து மற்ற துறைகளில் போயிட்டு பாடத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் பள்ளிக்கு மாற்றலாக்கி போயிட்டாங்க ஓகேங்களா இன்னும் சிலர் வந்து மற்ற பாடங்களை கற்றுக்கொண்டிருக்க அதனாலதான் வந்து அது ஐட்டிகள் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஆனா இந்த மூன்றுலயும் வந்து தமிழ் மேஜர் இருக்கு இருக்கு ஆனா தெங்கு அம்புவான் அப்சான் இல்லை ஓகேங்களா தெங்கு அம்பு அப்சான்ல வந்து இப்பொழுது பாடம் இல்லை ஒரே ஒரு வகுப்பு அது வந்து துணை பாடமாக தான் இருக்கு மேஜர் பாடம் அங்கே இல்லை அப்ப ஈபோலியும் தொங்கு பயனில் மட்டும்தான் இந்த மேஜர் முதன்மை பாடம் வந்து இருக்கு மேஜர் தெராசு அடுத்து வாங்குமா ஓகே இது தெரிவு பாடம் சப்தி சப்ஜெக்ட் எலக்டிவ் பாத்தீங்களா ஏறக்குறைய முதன்மை பாடம் பார்த்தோம் மேஜரு மேஜர் வந்து ஒரு மூணு மூணு வளாகத்தில் தான் இருக்கு சப்ஜெக்ட் எலக்டிவ் வந்து ஏறக்குறைய இந்த நாலு வளாகம்தான் அப்ப கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஏறக்குறைய ஏழு வளாகங்கள் மட்டும்தான் இந்த தமிழ் மொழி முதன்மை பாடமாகவும் தெரிவு பாடமாகவும் நடத்தப்படுகின்றது இன்றைய சூழ்நிலையில வெறும் ஏழு இதுல பதினைந்து இருந்த ஒரு சூழ்நிலை மாதிரி இன்று வெறும் ஏழு பயிற்சி கழகங்களில் தான் இந்த பயிற்சி வளாகங்கள் மட்டும்தான் இந்த ஆசிரியருக்கான பயிற்சி நடத்தப்படுகின்றது ஓகேங்களா அதெல்லாம் நான் இருக்கேன் இந்த இல்முஹாஸ்ல வந்து விறுவிறு அளவு இருக்காங்க ஆனால் அங்கே தெரிவு பாடம் வேற ஒரு ச என்னது கலைக்கல்வி பாடம் இருக்குன்றது இருந்தாலே அடுத்து இந்த அடுத்த ஆண்டு தான் வந்து அங்கே வந்து ஒரு தமிழ் பிரிவு வந்து தொடங்கவிருக்கணும் என்று அந்த விரிவுகளை கூட எந்த அளவுக்கு அது சரியாக இருக்குன்னு இல்லை இப்போ தமிழ் பாடம் அங்கே இல்லை ஆனால் தமிழ் மாணவர்கள் ஹெச்ஏ கேட்டி போட்ட தமிழ் மாணவர்கள் அங்கே இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இன்னும் பாடத்தை நடத்த முடியல அது தெரிவு பாடமாக எலக்டிவ் பாடமாக தான் இருக்கும் அது வந்து அடுத்த பருவத்தில் வந்து வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு அந்த அந்த அங்கே ஒரு தமிழ் பிரிவு திறக்கிறதுக்கு அடுத்து வாங்கம்மா சரி இப்ப இப்ப இந்த பயிற்சி ஆசிரியர்க மாணவர்களை நாங்க மாணவர்கள் தான் சொல்றோம் பிளஜார் இன்ஸ்டிடியூட் ஐபிஜி அப்படிதான் சொல்லுவோம் ஆனா வெளியில எல்லாம் பயிற்சி ஆசிரியர்கள் குரூப் பிளாத்தே மக்தாப் இருக்கும்போது குரூப் போது குரு பிளாத்தே என்ற வார்த்தையை பயன்படுத்தணும் பயிற்சி ஆசிரியர்கள்னு இப்பொழுது வந்து மாணவர்கள் அப்படிதான் பயன்படுத்துறோம் பயிற்சி ஆசிரியர்கள் பயன்படுத்துறது தப்பு ஒன்றும் இல்லை ஓகே இப்ப இந்த பயிற்சி ஆசிரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதன்மை பாடம் தமிழ் மொழியை முதன்மை பாடமாக மேஜர் மேஜர் பாடமாக எடுக்கிறது வந்து கற்றுத்தருகின்ற இரண்டு வளாகம் வந்து ஒன்று தொங்கு பைனு ஏறக்குறைய ஒரு ஐம்பத்தி ஐம்பது ஐம்பத்தைந்து மாணவர்கள் இருக்காங்க நாலு வகுப்புகள் இருக்கு நாலு வகுப்புகள் ஆஹ் ஈப்போல வந்து ஆஹ் இருபத்தோரு மாணவர்கள் தான் இருக்காங்க ஒரே ஒரு வகுப்பு தான் இருக்கு ஒரே ஒரு வகுப்பு இன்னொரு வகுப்பு இந்த ஐந்தாவது மாதத்தோட அவங்க பட்டம் பெற்று அவர்கள் வந்து வெளியாகிட்டாங்க அப்போ மீதம் வந்து ஒரு வகுப்பு தான் இருக்கு அவங்களுக்கு அப்ப ஏறக்குரிய ஐந்து வகுப்புகள் தான் ஐந்து அப்புறம் ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ஒன்னுன்னா ஏறக்குரிய எழுபத்தி ஆறு பேரு தான் தமிழ் பள்ளிக்கான தமிழ் மொழியை முதன்மை பாடமாக இப்பொழுது பயின்று கொண்டிருக்கிறார்கள் இது இன்றைய சூழ்நிலை அடுத்து வாங்கம் இப்ப இந்த தெரிவு பாடம் சப்ஜெக்ட் எலக்டிவ் இருக்குங்களா இந்த சப்ஜெக்ட் எலக்டிவ் வந்து இந்த தெரிவு பாடம் இது மாணவர்களா வந்து தெரிவு செய்யலாம் அந்த பாடம் ஓகேங்களா அவங்க வந்து சப்ஜெக்ட் எலெக்டிவ்னா அவங்களோட மேஜர் அவங்களோட முதன்மை பாடம் வேறு பாடமாக சென்னியாக இருக்கும் கலைக்கல்வியாக இருக்கும் ஆனால் எச்ஐ கட்டி டேக்கிங் பண்ணியிருப்பாங்க எச்ஜே கட்டி எச்ஐ கட்டி போகிற மாணவர்கள் ஆனால் அவங்களோட முதன்மை பாடம் சென்னியாக இருக்கும் ஆனால் அவங்க தெரிவு பாடமாக தமிழ் எடுக்கலாம் இப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏற்க தொங்கு பைனோனில் ஒரு இருபத்தி நாலு மாணவர்கள் வந்து இருக்காங்க சென்னிலையும் மியூசிக்லேயும் அவங்க தமிழை வந்து ஒரு தெரிவிப்பாடமாக எடுத்திருக்காங்க இருபத்தி நாலு பேர் ஆனால் அவங்க எல்லாம் வந்து இப்போ பிராக்டிகம் பிராக்டிகம் வந்து போக போகிறாங்க அவங்க அடுத்து தொங்கு பயனாளிலே பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து மாணவர்கள் அந்த பாஷா தமிழ் கொம்யூனிகேட்டிவ்னு இருக்குது அப்படின்னா தமிழ்மொழி தொடர்பாடல் தமிழ்மொழி தொடர்பாடல் ஓகேங்களா இது முப்பத்தஞ்சு பேர் இது வந்து தமிழை படிக்க தெரியாத பேச தெரியாத எழுத தெரியாத பிற இன மாணவர்கள் தமிழை ஒரு பாடமாக தெரிவு பாடமாக வந்து எடுப்பாங்க எலக்டிவ் பேபாஸ்வாங்க அவங்க வந்து ஒரு பாடத்தை எடுக்கிறாங்க இங்கே இறக்கூறைய ஒரு முப்பத்தைந்து பேர் இருக்காங்க இங்கே வந்து இந்த ஆண்டுகள் எல்லா மலையக்கிற மாணவர்கள் சீன மாணவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்புறம் சபாசரவ மாணவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அடிப்படை தமிழ் கல்வி அடிப்படை இந்த தமிழ் கல்வியை வந்து நாங்கள் கற்றுத் தந்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு முப்பத்தைந்து பேர் இருக்காங்க முப்பத்தைந்து பேர் தெங்கு அம்பான் அப்படிலாம் ஏழு ஏழு இருக்காங்க இதுவும் வந்து ஒரு ஒரு பெரிய தான் கடந்த காலங்களில் அந்த தமிழ்மொழி முதன்மை பாடமாக வந்து நிறைய வகுப்புகள் இருந்தது இப்போ என்ன சிக்கல் தெரில இப்போ வெறும் ஒரே ஒரு வகுப்பு தான் அதுவும் வந்து இந்த கல்வி பிராஸ்கோலா ஓகேங்களா அந்த பிராஸ்கோலா அந்த பாலர் பள்ளி அதுல வந்து வெறும் ஏழு மாணவர்கள் தான் இருக்காங்க ஏழு மாணவர்கள் ஓகே அப்புறம் சுல்தான் அப்துல் அலிம் இதில் சுங்கைப்பட்டன வந்து இருபது மாணவர்கள் இருக்காங்க அங்கே இரண்டு வகுப்புகள் இருக்குது ஓகேங்களா இரண்டு வகுப்புகள் ஒன்று பாலர் பள்ளி வகுப்பு இன்னொன்று வந்து தமிழ் ஒரு பாடமாக எடுக்கிறாங்க இருபது மாணவர்கள் இருக்காங்க துமுங்க இப்ராஹிம் ஜஹூர் அங்கே வந்து பத்து மாணவர்கள் அது வந்து அதுவும் தமிழ்மொழி தொடர்பாடுகள் தான் அது பிற பிற இன மாணவர்கள் நான் தமிழ்ஸ் பிற இன மாணவர்கள் தமிழ் விரும்பி தமிழில் ஒரு பாடமாக எடுக்கிறவங்க இந்த பிடி பாஷா தமிழ் கம்யூனிகேட்டிவ் பாடமாக எடுக்கிறாங்க ஜோஹூரில் பத்து பேர் இருக்காங்க டெக்னிக்கில் வந்து இருபத்தி நாலு பேர் வந்து இப்போ இரண்டு வகுப்பு அவங்க ப்ராக்டிக்கம் போயிட்டாங்க டெக்னிக்கில் இருபத்தி நாலு பேர் இரண்டு வகுப்பு ப்ராக்டிக்கம் இருக்காங்க அவங்களும் தமிழில் வந்து தெரிவு பாடமாக எலக்டிவ் சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க தான் ஓகே அடுத்து வாங்கம்மா இல்லை முதல் இந்த இந்த சூழ்நிலையை சொல்லிடுறேன் எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு அப்புறம் தான் அடுத்த அடுத்த கட்டத்தை நம்ம வந்து பார்க்கணும் அடுத்து வாங்கம்மா சரிங்களா அது ஓகே இப்ப இப்ப நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இப்ப எஸ்பிஎம் வந்து முடித்த மாணவர்களே எஸ்பிஎம் முடித்த மாணவர்கள் அவங்களுக்கு வந்து இப்போ ஆசிரியர் பயிற்சிக்கு ஆசிரியர் பயிற்சிக்கு வந்து இல்லை ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அவர்கள் வந்து விண்ணப்பம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து இப்போ டேகிங் சொல்லுவாங்க அவங்களோட அவங்களுடைய அந்த அந்த சுராட் தவறன் இருக்குல்ல சுராட் தவறன்னு அதில் டேகிங் போட்டிருப்பாங்க டேகிங் கேடி டேகிங் எஸ்கே டேகிங் கேசி அப்படின்னு அந்த மூணு நிலையில் இருக்கும் அப்ப டேகிங் எஸ்ஜே டே எஸ்ஜே கேடி மேஜரும் இருக்கு ஓகேங்களா அப்புறம் டேகிங் எச்ஜேகேடி பாச தமிழ் இது வந்து மாணவர்கள் வந்து இப்ப அந்த எலக்டிஃபில் வந்து எலக்டிவ் தெராஸ் எலக்டிவ் தெர் புக்கானு போட்டிருக்கேன் எலக்டிப் தெர்ராஸ் அப்படின்னா அந்த மாணவர்கள் வந்து தமிழை தமிழ் பள்ளியில் படித்த மாணவர்கள் அவர்கள் வேறு ஒரு பாடத்தை வந்து முதன்மை பாடமாக எடுக்கிறார்கள் ஓகேங்களா ஆனால் தமிழை வந்து ஒரு பாடமாக ஒரு தெரிவு பாடமாக எலக்டிவ் பாடமாக எடுக்கணும் அது எலக்டிவ் தெராஸு எலக்டிவ் தெர் புக்காக இன மாணவர்கள் தமிழை பேச எழுத வாசிக்க தெரியாத மாணவர்கள் தமிழ வந்து ஒரு பாடமா அடிப்படை அஹ் தமிழ் கல்வி அரிச்சு படிப்பாங்க அடிப்படை தமிழ் கல்வி வந்து அவங்க படிப்பாங்க இப்ப என்ன மாணவர்கள் அப்ப இப்படி இப்படி ஒரு நிலை வந்து இருந்து கொண்டிருக்கு அடுத்து வாங்கம்மா சரி இந்த ஆசிரியர் பயிற்சிக்கான கால வரையறை கடந்த காலங்கள்லாம் பாத்தீங்களா நம்ம பட்டய படிப்பு வரைக்கும் தான் இருந்தது பட்டய படிப்பு பட்டய படிப்புனா டிப்ளமோ வரைக்கும் தான் இருந்தது ஆனா இப்ப ஆசிரியர் கல்வி கழகம் அல்ல ஆசிரியர் பயிற்சி கழகம் வருகின்ற மாணவர்கள் அனைவரும் இளங்கலை பட்டதாரிகள் இளங்கலை பட்டம் பட்டம் பெரும் நிலையில்தான் அந்த பயிற்சி வந்து அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது இளங்கலை பட்டம் ஆஹ் அதை வந்து ப்ரோக்ராம் புரோகிராம் இஜாசா சர்ஜானா முடா குருவான் ஆசிரியர் இளங்கலை பட்டப்படிப்பு பயிற்சி அந்த அந்த சான்றிதழ் அவங்க வந்து வாங்குவாங்க அப்படின்னா டிகிரி டிகிரி ஹோல்டேஜ் இப்போ கடந்த காலம் மாதிரி அவங்களுக்கு இந்த பட்டயத்தோடு நிற்கிறது இல்லை பட்டய படிப்பு வந்து மூணு மூணு மூ மூன்று ஆண்டுகள் தான் ஆனால் இந்த டிகிரி இந்த இளங்கலை பட்டப்படிப்பு வந்து ஐந்து ஆண்டுகள் அவர் வந்து இருக்கணும் ஐந்து ஆண்டுகள் அப்போ ஏறக்குறைய ஒரு பதினெட்டு வயசில் வந்தாங்க அப்படின்னா அவங்க வெளியாகும் பொழுது ஏறக்குறைய இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று வயசு ஆயிரும் அவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு ஐந்து ஆண்டுகள் ஏறக்குறையில சரியாக ஐந்து ஆண்டுகள் வந்து பயிற்சி கழகங்கள் அவங்க படிச்சு தான் ஆகணும் ஓகேங்களா ஐந்து ஆண்டுகள் இதில் முதல் ஆண்டு ஒரு ஆண்டு வந்து முதல் ஆண்டு அணிய நிலை ஆசிரியர் இளங்கலை பட்டம் படிப்பு பயிற்சின்னு சொல்லுவாங்க அதை அது வந்து பிபிஐஎஸ்எம்பி ப்ரா ப்ரோக்ராம் இசாத சர்ஜான மூடா குருவான் ப்ரோக்ராம் பிரசடியான் இசாதா சர்ஜான மூடா பொருவான் அப்படின்வாங்க அதை ப்ரோக்ராம் பிரசிடியான்னு அப்புறம் அடுத்து நான்கு ஆண்டுகள் வந்து ஆசிரியர் இளங்கலை பட்டப்படிப்பு படிக்கணும் அவங்க ப்ரோக்ராம் விஜய சர்ஜனம் மூட ஒரு குருவான் இதான் டிகிரி முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆயத்த நிலை ஒரு பயிற்சி மாதிரி தருவோம் அப்புறம் நான்கு ஆண்டுகள் தான் முழுமையாக இந்த ஆசிரியருக்கான இளங்கலை பட்டப்படி பயிற்சியை முழுமையாக வந்து அவங்க செய்வாங்க ஓகேங்களா கடந்த காலங்களில் நீங்கள் ஆசிரியர் பயிற்சி கழகங்களை பார்த்தீங்க அப்படின்னா பருவம் வந்து இரண்டு பருவம் தான் இருக்கும் பருவம் ஒன்று பருவம் இரண்டு ஆனா கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே இரண்டாயிரத்தி இந்த கோவிட் முடிஞ்சோடனே என்ன செய்தாங்க அது மூன்று பருவங்களை மாத்திட்டாங்க இப்ப இப்போ மூன்று பருவங்கள் தான் ஆசிரியர் பயிற்சி கழகம் மூன்று செமஸ்டரு செமஸ்டர் பஞ்சாங்கம் வந்து ஜனவரி மே இருபத்தி ரெண்டு வாரம் அது வந்து பாடம் தொடங்கி தேர்வு முடியிற வரைக்கும் இருபத்தி ரெண்டு வாரம் செமஸ்த செமஸ்டர் பெண்டே வந்து ஜூன் ஜூலை எட்டு வாரம் தான் இருக்கும் அந்த இது இப்போ அடுத்து இந்த ஜூன் வருது அடுத்த வாரம் அப்போ ஒரு எட்டு வாரத்துக்கு மாணவர்கள் வந்து படிப்பாங்க அவங்க எந்தெந்த பாடம் இருக்கோ அந்த பாடம் கேட்ட வரைக்கும் படிப்பாங்க அப்போ செமஸ்டர் பஞ்சாங் இன்னொரு செமஸ்டர் பஞ்சாங் ஆகஸ்ட் டிசம்பர் அது இருபத்தி ரெண்டு வாரம் இருபத்தி ரெண்டு வாரம் அப்போ ஐம்பத்தி ரெண்டு ஏறக்குரிய வந்து ஐம்பத்தி இரண்டு வாரங்களில் ஒரு வருஷத்தில் சரியாக வந்து இந்த மாணவர்கள் வந்து இப்படி மூன்று பருவங்களாக தான் அவர்கள் வந்து இந்த பயிற்சியை பெற வேண்டும் ஆ சரி அடுத்து வாங்கம்மா இல்லைம்மா சரியா ஓகே சரி ஓகே இப்ப இதான் முக்கியமான விடயங்களை சொல்ல போற முக்கியமான ஒரு அங்கம் ஓகேங்களா சரி இப்ப தமிழ் மொழியை ஒரு முதன்மை பாடமாக எடுத்தாலும் சரி அல்லது தெரிவு பாடமாக எடுத்தாலும் சரி ஓகேங்களா எந்தெந்த சிலிபஸ் அவங்க படிக்கிறாங்க சரி அதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும் ஒட்டு மொத்தமா பார்க்கும் பொழுது ஒரு திரள் முறையில பார்க்கும் பொழுது இங்கே தமிழ்மொழி இந்த பாடம் வந்து அடிப்படையில் இந்த நான்கு மேலே நான்கு இருக்குல்ல மொழி இலக்கணம் இலக்கியம் பயிற்சி அல்ல இது நான்கும் வந்து மிக முக்கியமான ஆசிரியர் பயிற்சிக்கான அந்த பாடத்திட்டங்கள் ஓகேங்களா இது கண்டிப்பாக இருக்கும் மொழி மொழி தொடர்பாக மொழி வந்து கேட்டல் பேச்சு வாசிப்பு எழுத்து கேட்டல் பேச்சு வாசிப்பு எழுத்து செய்யுள் மொழியணி அப்புறம் இலக்கணம் ஓகேங்களா இந்த இந்த கூறுகள்லாம் சொல்லுவோம் அப்புறம் இலக்கியம் அப்புறம் பயிற்று எழு வந்து ஆசிரியர் பயிற்சி கலங்குனாவே அதுல பயிற்றுகள் தான் வந்து முதன்மையா வந்து நடத்தப்படும் பாச பயிற்சி கழகத்துல ஓகேங்களா அடுத்து கூடுதல் ஆஹ் பாடமா கூடுதல் பாடத்திட்டமா வந்து இப்படி சில வேறு வேறு இதுல மனமகிழ் கற்றல் டிடி டி ஹிபூர்னு மலையில அந்த 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 பாடத்தை அவங்க சொல்லி தந்துட்டு இருக்கோம் தமிழர் வாழ்வியல் பல்சபா இடு மஷரக்க தமிழ் அது அதை பத்தி நம்ம செய்துட்ருக்கோம் அடுத்து தமிழ் மொழி தொடர்பாடு பாசத்தமிழ் தமிழ் கஷ்டத்தில் அது நான் தமிழ் மலைக்கர மலைக்கரச பிள்ளைங்களுக்கு அல்லது தமிழ் மாணவர்கள் மலாய் பள்ளியில படித்த மாணவர்கள் ஆனால் எழுத பேச தெரியும் எழுத தெரியாத அவங்க கூட அந்த பாடத்தை வந்து இந்த பாச தமிழ் கட்டி வந்து எடுக்கலாம் ஓகேங்களா அவங்க கூட அந்த பாடத்தை எடுக்கலாம் ஆனால் அது இது வரைக்கும் பார்த்தது அந்த மாணவர்கள் யாரும் வர்றதில்லை என்ன பேசுகிறாங்களோ அது இது தமிழ் மாணவர்கள் ஆனால் வந்து இந்த தமிழ் கம்யூனிகேஷன் பார்த்து எடுக்க வர்றதில் ஆனால் மலையக்கரை மாணவர்கள் சீன மாணவர்கள் இந்த சபா சரவ மாணவர்கள்லாம் அதிகமாக வராங்க அப்போ எங்களுக்கே ஒரு முப்பத்தைந்து பேர் இருக்காங்கன்னா பாருங்கள் இந்த பாசத்தமிழ் கொம்யூனிகேட்டிஃபுல்லாக ஆர்வமாக வந்து வந்து படிக்கிறாங்க அந்த மாணவர்களில் அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அடுத்து மழைலி கல்வின்னு சொல்லித்தரும் மலலி கல்வி புராஸ்கோலாவுக்கு ஓகேங்களா இப்போ ஏழு வயது குறைவான நம்ம நான்குலேருந்து ஆறு ஆறு ஏழு வயதுக்குள்ள அந்த மாணவர்களுக்கு எப்படி வந்து நம்ம கற்றுத்தர வேண்டும் எந்த முறையில் கட்டி எந்த அணுகுமுறை பயன்படுத்த வேண்டிய நிலையில் வந்து இந்த மலவி மலலை கல்வியன் செய்கிறோம் அப்புறம் கல்வியளில் கலை செனிதாலம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு பாடமும் இருக்கு அதையும் நாங்கள் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அந்த ஒரு பாடமும் அடுத்து வாங்க அடுத்து வாங்கம்மா சரி இப்போ இந்த ஓராண்டு படிக்கிறாங்களே இந்த ஓராண்டு இந்த பிபிஐஎஸ் எம்பின்னுவாங்க புறா ப்ரோக்ராம் சிட்யான் இசா சர்ஜன மூட பண்டிகை ஓர் ஆண்டு ஐந்து ஆண்டுகள் படிக்கணும் முதல் ஆண்டு வந்து அவங்கள பிபிஐஎஸ்எம்பி அப்படின்னு சொல்லுவோம் அவங்கள அப்போ தமிழ்மொழி பாடங்கள் வந்து நிறைய இருக்குது மொத்தம் பதினோரு பாடங்கள் இருக்கு அதில் சில பாடங்கள் தான் அங்கே வந்து நான் போட்டிருக்கேன் மொத்தம் பதினோரு பாடங்கள் இருக்கு அவங்க படிக்க வேண்டிய பாடம் அந்த ஒரு ஓராண்டில் அந்த ஆறு பருவத்தில் ஆறு பருவத்தில் அவங்க சராசரியாக சராசரியில் தோராயமாக வந்து ஏறக்குறைய வந்து ஒரு ஏழு ஆஹ் இரண்டு ஒன்பது ஒன்பது பாடங்கள் வந்து எடுத்தாகணும் மொத்தம் பதினோரு பாடம் ஓகேங்களா அதுல வந்து திராஸ் இருக்கு அது தெரிவு பாடமா இருக்கு திராஸ் வந்து அவங்க வாஜிப்பா அவங்க வந்து கட்டாயமா எடுத்தாகணும் இந்த தெரிவு பாடத்தை நான்குல இரண்டு எடுத்துக்கலாம் அப்போ ஒன்பது பாடம் அவங்க கண்டிப்பா வந்து இந்த மூன்று பருவத்திலையும் மூன்று மூன்று பருவத்திலையும் அவங்க ஒரு ஆண்டுல படிச்சு முடிக்கணும் அவங்க அதில் உள்ளதுத தந்திருக்கோம் சொல்லிலக்கணம் தமிழர் நாகரிகம் தமிழர் வாழ்வியல் தத்துவங்கள் தமிழ் மொழியில் கற்றல் பேச்சுக்கலை வாசிப்பு கலை எழுத்துக்கலை அதெல்லாம் ஒரு ஆசிரியருக்கு அடிப்படையான விடயங்கள் என்னென்ன இருக்குன்றதோ அந்த விடயங்கள் எல்லாம் இந்த இந்த பாடத்திட்டத்தில் வந்து நாங்கள் முழுமையாக வந்து அவங்களுக்கு வந்து கட்டுத்தருவோம் ஆ சரி அடுத்து வாங்கம்மா சரி இது நான்கு ஆண்டுகள் படிக்கக்கூடிய பாடம் மாணவர்களே முதல் மூன்று ஆண்டுகளில் குறைந்தது ஏழு இரண்டு ஒன்பது பாடம் எடுத்தாகணும் இதில் பதினாறு பாடம் வந்து அனைவரும் கண்டிப்பாக எடுத்தாகணும் இந்த பதினாறு பாடத்தையும் இந்த முதன்மை பாடமாக தமிழ் மொழியை வந்து முதன்மை பாடமாக பயிற்சியை பெறுகின்ற மாணவர்கள் பதினாறு பாடத்தையும் இந்த நான்கு ஆண்டுகளில் எடுத்து முடிக்கணும் கண்டிப்பாக எடுத்து முடிக்க வேண்டும் ஓகேங்களா அதில் தான் சில இதை வந்து நாங்கள் அந்த இதை இருக்கோம் பாருங்க மொத்தம் பதினாறு பாடம் இருக்கு ஓகேங்களா இதில் கலவையாக தான் இருக்கும் ஓகேங்களா கலை சொன்ன மாதிரி தான் அதுல வந்து இலக்கணமா இருக்கும் இலக்கியம் இருக்கும் பயிற்சிகள் இருக்கும் அப்புறம் மொழி தொடர்பான விஷயங்கள் இருக்கும் அப்புறம் மற்ற மற்ற கூடுதல் பாடங்கள்லாம் வந்து இதில் நான் கற்று தந்து கொண்டிருக்கேன் ஓகேங்களா இப்ப சிறுவர் இலக்கியம் அது கற்றுத்தரும் சிறுவர் இலக்கியம் என்னது ஒரு 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 சின்ன கதை இந்த மாணவர்கள கதையை உருவாக்க சொல்லுவோம் அந்த உருவாக்கின கதையை நூலா போட சொல்லுவோம் அதெல்லாம் சில உதாரணங்கள் காட்டுறேன் என்ன நடவடிக்கை செய்கிறேன் அப்படின்ற ஓகேங்களா அந்த உருவாக்குறதுதான் நூல்களாக போட சொல்லுவோம் அல்லது உருவாக்குறத வலைவழில அது வந்து பதிவேற்றம் செய்ய சொல்லுவோம் அல்ல உருவா உள்வா உருவாக்கணுந்த குறுந்தெடுப்பு வடிவில் வந்து அதை வந்து பதிக்க பதிக்க வச்சு அதை வியாபாரத்தை நாங்கள் வந்து அனுப்புவோம் ஏன்னா நீங்க இப்போ உள்ள பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா என்டர்பிரஷிப்னு ஒன்று இருக்கு தொழில் முனைப்பு திறம் அப்போ மாணவன் எந்த ஒரு புத்தாக்கத்தை இனோவேஷன் செய்தாலையும் அதை வந்து விற்பனை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தல் வந்து எங்களுக்கு இருக்கு அப்ப அவன் என்ன இது இது மாதிரி விற்பனைக்கான ஒரு இதை வந்து செய்யும் பொழுது ஒரு இனோவேஷன் புத்தாக்கம் செய்யும் பொழுது அந்த புத்தாக்க அந்த வெளியீட்ட வந்து அவன் வியாபாரத்தை கொண்டு போகணும் அந்த வியாபாரத்தை கொண்டு போகும் பொழுது அது நூல் வடிவில் அவன் வந்து ஆக்கலாம் அல்லது அதை வந்து குறுந்தட்டு வடிவில் வந்து அதை ஆக்கலாம் அல்லது அதை வந்து யூடியூப் வலை ஒளியில வந்து அதை பதிவேற்றம் செய்யலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில ஓகேங்களா அவங்க வந்து அந்த வியாபார நுணுக்கத்தை வந்து இந்த மாணவர்கள் அறிய வேண்டும் வெறும் படிச்சுட்டு அப்படியே போகாம நீங்க நாம் செய்கின்ற அந்த ஆக்கம் புத்தாக்கம் சிந்தனைகளை கொண்ட அந்த படைப்புகளை வந்து வியாபாரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு கூறு வந்து தொழில் முனைப்பு திறம் சொல்லுவாங்க அது வந்து என்ட பிரணிஷி என்ட கே மலையில வந்து கே உசாவண்ணு அது எல்லா எல்லா பாடத்திலையும் அந்த கே உசானன் கூறுகளை வந்து கண்டிப்பா புகுத்துனும் அதை நம்ம யோசிக்கணும் அவ தமிழ் மொழியும் அதற்கு விதி விலக்கம் இல்லை கண்டிப்பாக நாங்களும் எத்தனையோ நூலை விளையாக்கி இருக்கோம் குறுந்தட்டு விளையாக்கிருக்கோம் வளைவழியில் பேச வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ நிறைய விடயங்கள்ல அது வந்து வியாபார வியாபார அந்த நுணுக்கங்களை வந்து ஓரளவு அவங்க வந்து செய்யும் பொழுது பள்ளியில் போனால் அவர்களும் சொந்தமாக அல்லது அவர்களுக்கு மாணவர்களை வைத்து அதை வியாபாரம் எப்படி பார்க்கறது இப்போ தமிழ் பள்ளியில் நிறைய பேர் அதை செய்திருக்காங்க இந்த சயின்ஸ் எல்லாம் பார்க்குற நிறைய வந்திருக்கு பாருங்க அது மாதிரி இந்த ஆசிரியர்களுக்கு இந்த பயிற்சி ஆசிரியர்களுக்கு இந்த இந்த அறிவை வந்து நாங்கள் தந்து கொண்டு இருக்கின்றோம் சரி அப்புறம் புனரை இலக்கணம் அது நம்ம தெரிந்த விஷயம் அது தமிழ் மொழி ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் தொடக்க பள்ளிக்கான தமிழ் மொழி கலைத்திட்ட ஆய்வு சிலிபஸ் இப்ப உள்ள அந்த இருக்குங்களா ரெண்டா அந்த 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 பாடத்திட்டத்தை வந்து முழுமையா நாங்க வந்து ஒரு ஒரு பருவத்துல ஆய்வு செய்யறோம் மாணவர்கள் ஆய்வு செய்ய சொல்லி அந்த படர்ச்சியை போட்டு அந்த ஒவ்வொரு கற்றல் தரத்துக்கும் எப்படி வந்து நடவடிக்கை செய்யணும் அது எப்படி வந்து நுண்மை பயிற்றுல் எப்படி வந்து முழுமை பயிற்றுல் செய்யணும் அந்த அந்த சிந்தனையெல்லாம் மாணவர்களுக்கு அதை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக செய்வோம் அந்த தொடக்க பள்ளிக்கான தமிழ்மொழி கலைத்திட்ட ஆய்வு அந்த சிலிபஸ் எப்படி ஆய்வு பண்றது அப்படின்னு அப்போ ஓரளவு அவங்க இந்த கேட்டல் பேச்சு எழுத் கேட்டல் பேச்சு வாசிப்பு எழுத்து செய்யுள் மொழி எண்ணி இந்த இலக்கணம் இந்த கூறுகள்லாம் அவர்கள் முழுமையாக அந்த அந்த கூறுகள் தொடர்பான கட்டளத்தரங்கள் அனைத்தையும் அவர்கள் முழுமையாக கைவர பெறுவதற்கான வாய்ப்பை இந்த பாடம் அவங்களுக்கு வழங்கும் கலைத்திட்ட ஆய்வு அப்புறம் இப்ப அடுத்து வந்து இந்த பயிற்றுகள் பயிற்று ஐந்து போட்டுருக்கும் பாருங்க பயிற்றியல் இது கண்டிப்பாக வந்து மாணவர்கள் சொல்லி தரணும் ஓகேங்களா கேட்டல் பேச்சு வாசிப்பு எழுத்து செய்யுள் மொழியணி இலக்கணம் பெட கோச்சி பெட கோச்சிகள் எஸ்பேக்கை வந்து வலியுறுத்துவோம் இதுலதான் வந்து நாங்கள் இப்போ கேட்டல் பேச்சு அந்த கட்டல் தரத்தை வந்து அது எப்படி நடவடிக்கை உருவாக்கணும் ஓகேங்களா அது எப்படி வைக்கணும் என்ன அணுகுமுறையை பயன்படுத்தணும் என்ன உத்தி முறையை பயன்படுத்தணும் என்ன திட்ட முறையை பயன்படுத்தணும் இப்படி இப்படி நிறைய விடயங்கள் வந்து அவர்கள் கூட நாங்கள் கலந்து பேசி அதை உருவாக்கி அதை நுண்மை பயிற்றுகளாகவும் மைக்ரோ டீச்சிங்காகவும் அல்லது முழுமை பயிற்றுகளாகவும் மக்ரோ டீச்சிங்காகவும் வகுப்புகள் நடத்தி தான் அவர்களை வந்து நாங்கள் என்ன செய்யறோம் பள்ளிக்கு இந்த பயிற்று பயிற்சிக்கு அனுப்புகிறோம் ப்ராக்டிக்க அனுப்புகிறோம் அவங்கள அந்த மாணவர்களை அப்போ இங்கே எந்த எதை பயின்றார்களோ அதை வந்து எந்த அளவுக்கு அவர்கள் வந்து அங்கே போய் அதை அமலாக்கம் செய்யறாங்க நடைமுறைப்படுத்துறாங்க என்பதை வந்து இந்த இந்த பாடம் அவர்களுக்கு வந்து பெரும் துணையாக இருக்கும் ஒரு ஆழமான அறிவை தந்து அனுப்புகிறோம் இந்த இந்த பயிற்சிகள் பேட்டக்கூச்சிகள் எஸ்பேக்க ரொம்ப முக்கியம் இந்த இது ஆசிரியர்கள் வந்து முதல்ல பேச தெரியணும் ஆசிரியர்களுக்கு பேச தெரியணும் ஆனால் என்ன பேசுறதுன்ற அந்த உணர்வு நமக்கு இருக்கணும் அந்த பேச்சை எந்த உத்தி முறை எந்த அணுகுமுற சொன்னால் அந்த மாணவனுக்கு போய் அது பதியும் என்ற நிலையிலாம் உணரணும் ஆசிரியர்கள் தான் இந்த பயிற்றியல் பாடம் வந்து கடந்த காலங்கள்ல பொதுவா தான் போட்டிருப்போம் ஓகேங்களா பொதுவாக தான் தான் வந்து தனித்தனி இந்த கேஎஸ்எஸ்ஆர் அஹ் பாடத்திட்டத்துக்கேற்ப நாங்க ஆசிரியர் பயிற்சி கழக பாடத்திட்டமும் ஒரு சேர அமையணும் ஒருங்கிணைந்து அமையணும் என்ற நோக்கத்தில் தான் கே பாடம் என்ன எதிர்பார்க்குதோ அது அப்படியே வந்து நாங்க இந்த பயிற்றுறியல் வந்து தந்துடுறோம் கேஎஸ்எஸ்ஆர்ல கேட்டல் பயிற்சி வாசிப்பு எழுத்து செய்யும் மொழியன்னு இலக்கணம் அந்த பிரிவுகள் இருக்கும் அதே நாங்கள் பயிற்று சொல்லித் சொல்லித்தரோம் எப்படி வந்து சொல்லித்தரணும் அப்படின்றது அடுத்து வந்து ஆய்வுக்கும் மாணவர்களை வந்து உட்படுத்துகிறோம் பஞ்சவெடிக்கன் ரிசர்ச் அதை நாங்கள் உட்படுத்துறோம் அவங்கள ஓகேங்களா முதல்ல வந்து அவங்க சடங்கன் செய்வாங்க சடங்கன் பஞ்சவெடிக்கண்ணு அது செய்வாங்க அடிப்படை ஆய்வு அந்த இதில் அப்புறம் கல்வி செயல் திட்டத்தால் அப்புறன் கஜான்னு ஓகேங்களா அப்புறம் மொதல் சடங்கன் ஒரு இதில் அப்புறம் அவங்க எட்டாவது பருவத்தில் தான் எட்டாவது பருவ பழசில் இப்போ வந்து ஏறக்குரிய வந்தால் நாலு நாலு மூணு பன்னெண்டு ஏற்குறையே ஒரு பன்னெண்டாவது பருவம்னு கொள்ளுங்களேன் பன்னெண்டாவது பருவத்தில் அவங்க வந்து ஒரு டிசிஸ் ஒன்று செய்யணும் ஒரு டிசி செய்து ஓகேங்களா அவங்களுக்கு மூன்று மாத காலகட்டம் இருக்கும் ஏதாவது ஒரு தலைப்பில் டிசி செய்து அது ஆய்வு எல்லாம் மேற்கொண்டு பல்கலைக்கழக படிப்பு போல தான் அதை வந்து அவர்கள் வந்து ஒரு கருத்தரங்களை படைத்து ஓகேங்களா அதற்கான மதிப்பெண்களை பெற்று அவர்கள் வந்து அதில் அது முடித்தாதான் அவர்கள் வந்து இந்த இந்த ப இந்த பயிற்சியை வந்து முழுமையாக முடித்தார்கள் என்று பொருள் அப்போ ஆய்வும் ஆய்வும் செய்கிறோம் பெடக் கோச்சுக்கள் சொல்றோம் சொல்கிறோம் அப்புறம் நாலேஜ் பேஸு நாலேஜ் பேஸ் இந்த இலக்கியம் இலக்கணம் கேங்களா செய்யுள் மொழி அணி இந்த கூறுகள்லாம் வந்து வழிடுது ஓ நல்ல உற்று நோக்கினிங்க அப்படின்னா ஓரளவு தமிழ் மொழியில் என்னென்ன கூறுகள் வந்து இந்த தமிழ் பள்ளிக்கு தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் பாடத்திட்டத்திற்கு உகந்ததாக இருக்கின்றதோ அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து இந்த ஆசிரியர் பயிற்சி கழகத்தில் தந்து கொண்டிருக்கின்றோம் ஓகே சரி அடுத்து வாங்கம்மா சரி இப்போ மாணவர்களை இப்போ ஐந்து ஆண்டுகளில் முதல் ஆண்டு வந்து அது வந்து ஒரு ஆயத்து நிலை தான் அது வந்து பெருசாக கணக்கில் எடுக்க மாட்டோம் ஓகேங்களா முதலாண்டு அந்த நான்கு ஆண்டுகள் தான் முக்கியம் அதான் வந்து இசாஸ் அதான் வந்து அந்த இளங்கலை பட்டப்படிப்புக்கான அந்த இது அப்போ நான்கு ஆண்டுகள் வந்து முடியும் பொழுது அவங்கள் இரண்டு முறை அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி பயிற்சிக்கு போகணும் பழசியில் வந்து நான் ப்ராக்டிக்கம்னு சொல்லுவோம் இப்போ வந்து இங்கே ப ஐபிஜிஎம் அல்லது அந்த பயிற்சி ஆசிரியர் பயிற்சியில் வந்து நாங்கள் அமால் அண்ட் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அமல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் பேர் அது தான் ப்ராக்டிக்கல் கும்பல அது ஓகேங்களா ப்ராக்டிக்கல் பிராக்டிக்கம் தான் மாணவர்கள் பிரக்டிக்கம் போகிறாங்க அப்போ இந்த நான்கு ஆண்டுகளில் இரண்டு முறை அவங்களுக்கு வந்து பயிற்று பயிற்சிக்கு போகணும் ப்ராக்டிக்கம் போகணும் ஒன்று பயிற்று பயிற்சி ஒன்று அப்படின்னா வந்து பிராக்டிக்கம் பசா சத்துன்னுவாங்க அதை அதில் அம்மாலாம் ப்ரொஃபஷனல் பசா சத்து பன்னிரெண்டு வாரம் போனோம் அடுத்து இரண்டாவது பயிற்சி பயிற்சி பன்னிரெண்டு வாரங்கள் ஆனால் இதற்கு முன் இதெல்லாம் வந்து ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு பின்னர் வந்த மாற்றங்கள் அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா மூன்று முறை அவங்களுக்கு வந்து பிராக்டிக்கம் போவாங்க பிராக்டிக்கம் பசா சத்து ஃபஸ்ட் அட்வா ஃபஸ்ட் சத்திகான்னு போவாங்க இப்போ அதை குறைத்து இரண்டுன்னு தந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டு வாரங்கள் அது முழுமையாக இருக்கணும் ஏன்னா அந்த முதல் முதல் பழைய அந்த பயிற்று பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து வாரம் கூட போவாங்க அதில் வந்து பெரிய ஆய்வுலாம் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம எதிர்பார்த்த அந்த விளை பயன் கிடைக்கல அதனால தான் சரி இரண்டு முறை மாத்தவனே இப்படி மாற்றி பயிற்று பயிற்சி ஒன்று இரண்டு அப்படின்னு போட்டு பன்னிரெண்டு இப்போ இருபத்தி நாலு அவங்க இந்த நான்கு ஆண்டுகள் கட்டுறதை ஓகேங்களா அவங்க முழுமையாக வந்து அங்கே நடைமுறைப்படுத்துவாங்க நடைமுறைப்படுத்தி அதை மதிப்பீடு செய்து நம்ம மதிப்பெண்களை தருவோம் ஓகேங்களா சரி அடுத்து அடுத்து வாங்கம்மா ஓகே இப்ப இந்த மாணவர்கள் வந்து பிளாஜா சிம்மர்லாங் ஆகணும் பயிர் கொள்ளுங்களேன் பிளாஜா சிமர்லாங் ஆகணும் ஓகேங்களா செந்திர மாணவர்கள் தமிழ்ல செந்திரம் அப்படின்னு பயன்படுத்துறோம் ஓகேங்களா சிறப்பு என்னவோ சொல்லுவாங்க ஆனா வழக்கில் நாங்கள் அந்த கலைச்சொல் மன்றம்னு ஒண்ணு இருக்கு அதுல எல்லாம் கலந்து பேசிதான் செந்திர மாணவர்கள் அப்படின்னு பாக்குறோம் ஓகேங்களா செந்திரம் ஓகே பிளாஜா சிமர்லாங்க ஆகணும் இந்த பயிற்சி ஆசிரியர்கள் அப்படின்னா இந்த நான்கு வரையறுத்தர்கள் அந்த நான்கு கூறுகள்லையும் அவங்க ஏழு புள்ளி ஐந்துக்கு மேலே இருக்கணும் அவங்க அந்த சிஜிபிஏ ஏழு புள்ளி ஐந்துக்கு மேல இருந்தாங்களா அவங்க வந்து பிளாஜர் செமர்லாங்க ஓகேங்களா கல்வி சார் அடைவு நிலை பெஞ்சாப்பையன் அகாடமி இந்த பாடங்கள்லாம் தமிழ் மொழி அந்த பாடம் அப்புறம் அவங்க தெரிவு பாடம் மற்ற பாடங்கள் எடுப்பாங்க அந்த பாடங்கள் இருந்தாலும் சரி அப்புறம் கொஞ்ச அப்பயன் கோப்பு இணைப்பாட அடைவு நிலை அப்புறம் புறப்பாட அடைவு நிலை பிஐஜின்னு ஒன்று இருக்கும் பீனாயின்சன் குரு இது வந்து ஒவ்வொரு பருவத்திலையும் ஒரு ஒரு இது செய்திருப்பாங்க ஓகேங்களா அதில் வந்து அவங்க வந்து இதில் வந்து மதிப்பெண் இருக்கு அது ஆனால் லூலுஸ் காக்கால் மட்டும்தான் இருக்கும் பியேஜில் அப்போ ஒரு ஆறு முறை இல்லை எட்டு முறை போனாலையும் அவங்க எல்லாத்தையும் லூலுஸ் பண்ணாதான் அந்த பெஞ்சார ஐ மீன் பிளாஜார் லாயாக் ஆவாங்க ஓகேங்களா அவங்க பிளாஜார் செம்மர்லாங்கு வந்து அவங்க தகுதி பெறுவாங்க சரிங்களா இந்த இதில் எல்லாம் வந்து ஏழு புள்ளி ஐந்துக்கு மேலே எடுத்துருக்கணும் அவங்க அதில் குறைவாக இருந்தது அப்படின்னா அப்போ அவங்க பிளாஜார் செம்மர்லாங்கில் ஓகேங்களா சும்மா சாதாரண நிலையில் போவாங்க அவ்வளோதான் ஓகேங்களா அதனால தான் அந்த மாணவர்களுக்கு வந்து இந்த நான்கு கூறுகளையும் வலியுறுத்திக்கிட்டே இருப்போம் நாங்கள் சிறப்பாக இருங்க சிறப்பாக செய்யுங்க சிறப்பாக செய்யுங்க சிறப்பாக செய்யுங்க அப்படின்றது ஓகேங்களா நிறைய மாணவர்கள் கேட்டு நல்ல நிலையில வந்து மதிப்பெண்கள் எடுப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ் படித்த மாணவர்கள் வந்து இந்த பிளாஜா செம்மர்லாங்க இருக்காங்க ஒரு முறை இருபத்தைந்து மாணவர்கள் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தா இருக்கும் இருபத்தைந்து மாணவர்கள் பதினைந்து மாணவர்கள் பிளாஜா செமர்லாங் ஆகினாங்க தமிழ்ல தமிழ்மொழி இந்த பாடம் எடுத்த மாணவர்கள் முதன்மை பாடமாக எடுத்த மாணவர்கள் இருபத்தி ஐந்துல பதினைந்து மாணவர்கள் பிளாஜா செம்மர்லாங்க ஆனாங்க அது பெரிய வந்து ஒரு ஒரு ரெக்கார்ட் மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு இது ஓகேங்களா ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வரலாறு மாதிரி தான் அது பதினைஞ்சு இது அது அதுக்காக இது இல்லை ஆனால் ஒரு ஏழு எட்டு பேர்லாம் சாதாரணமாக வராங்க பிளாஜா சிம்மர்லாங்க மாணவர்கள் அந்த அளவுக்கு ஆர்வமாக உற்சாகத்துடன் கருத்தூன்றி ஓகேங்களா படித்து அந்த நிலையை அடைகிறாங்க அது உண்மை மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இந்த விடயமா இருக்கு எங்களுக்கு இந்த தமிழ் தமிழ் பாடத்தை வந்து முதன்மை பாடமாக எடுக்கும் மாணவர்கள் அடுத்து வாங்க வாங்கம்மா சரி இப்ப இதற்கு முன்பு வந்து கற்றல் கற்பித்துல பார்த்தோம் நம்ம ஓகேங்களா எனக்குரிய இந்த போக்கு தான் இருக்கு இப்போதான் இப்போ இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இதற்கு முன்னர் குறிப்பிட்டேன்ல அந்த அந்த அமைப்புல தான் வந்து பாடத்தை வந்து கொண்டிருக்கின்றோம் ஓகேங்களா அப்ப கூடுதல் நடவடிக்கை என்ன செய்யறோம் நிறைய இருக்கு சிலது மட்டும் சிலவற்றை மட்டும் உங்களுக்கு வந்து பட்டியலிட்டு இருக்கேன் நிறைய விடயங்கள் இருக்கு ஓகேங்களா ஆஹ் அதுல சில அப்புறம் சில உதாரணங்களும் காட்டுறேன் ஓகேங்களா இன்னோவேஷன் செய்யறோம் ஏன்னா அது வந்து ஐபிஜிஎம்ஏ இல்ல கொம பண்டிகை மலேசியா மலேசிய கல்வி அமைச்சா இருக்கட்டும் ஆஹ் அல்லது வந்து ஆசிரியர் கல்வி கழகமா இருக்கட்டும் அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க முதல் இப்ப ஜனவரி முதல் முதல் கூட்டத்திலேயே முதல்ல வந்து எங்களுடைய இயக்குனர் சொல்ற வார்த்தை புத்தாக்கம் செய்யணும் இனோவேஷன் செய்யணும் அந்தந்த பாடத்துக்கு தான் அப்போ இந்த தமிழ் பாடத்தை வந்து முதன்மை பாடமா இருந்தாலும் சரி அல்லது தெரிவு பாடமா இருந்தாலும் சரி அது வந்து மேஜராக இருந்தாலும் சரி அல்லது எலக்டிவா இருந்தாலும் சரி அவர்கள் வந்து மாணவர்கள் வந்து நிறைய இனோவேஷனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வளாக அளவிலையும் செய்கிறாங்க அது வந்து தேசிய அளவிலும் போயிட்டு பரிசுகள்லாம் பெற்றிருக்காங்க மாணவர்கள் தமிழ்மொழியில் புத்தாக்கம் செய்து ஓகேங்களா அதில் வளாக நிலையில் வந்து முதல் நிலையில் வந்து அது தேசிய அளவில் போய் முதல் நிலையில் எடுத்த மாணவர்களும் நம்ம வளாகத்தில் இருக்காங்க தமிழ்மொழி தான் தமிழ்மொழி தொடர்பான புத்தாக்கம் செய்கிறது ஓகேங்களா அந்த அளவுக்கு திறம் கொண்ட மாணவர்கள் வந்து இருக்காங்க புத்தாக்கம் அது வலியுறுத்துகிறாங்க ஓகேங்களா வெறும் மாணவர்கள் மட்டும் இல்ல விரிவுறையாளர்களும் அந்த புத்தாக்கம் செய்யணும் மாணவர்கள் துணையா இருக்கணும் இன்னும் விரிவுறையாளர்கள் தனிப்பட்ட முறையில கூடி ஒரு நான்கு ஐந்து பேர் கூடி நீங்க ஒரு புத்தாக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு இது அதையும் நாங்க எங்களால இயன்ற அளவுக்கு வந்து அதையும் செய்து கொண்டுதான் இருக்கோம் ஓகேங்களா ஆனா மாணவர்களுக்கு நிறைய செய்யறாங்க உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கும் அந்த புத்தாக்கம் இந்த பேஸ்புக் எல்லாம் பாருங்க அடிக்கடி வரும் அந்த பா அந்த முகநூல் எல்லாம் பாத்தீங்கன்னா வரும் அந்த ஐபிஜி ஐபிஜிக்கேட இந்த புத்தக ரொம்ப நல்லா இருக்கும் தமிழ்ல வித விதமா செய்திருப்பாங்க மாணவர்களை சரி ஆய்வுகள் வந்து நடத்த சொல்கிறோம் ஆய்வுகள் மாணவர்களை ஓகேங்களா அந்த ஆய்வுகள் வந்து மாணவர்கள் செய்கிறாங்க அது வந்து கட்டாயம் கட்டாய மாணவர்கள் வந்து ஆய்வு செய்ய வேண்டும் மலர் இதழ் வெளியீடு செய்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஆ ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பயிற்சி கழகத்திலையும் இந்த மஜாலை வெளியாக்குறோம் ஆ மஜால ஓகேங்களா இப்போ பைனூரில் பார்த்தீங்களா எங்களுக்கு வந்து பூந்தல்லீர்னு ஒரு இது வெளியாக்குறோம் ஓகேங்களா அப்புறம் எஸ்பியில் பார்த்தீங்களா தமிழ் சுடர் அப்படின்னு ஒரு மஜாலை விளையாக்குறாங்க அது ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாணவர்களோட படைப்பெல்லாம் உள்ளடக்கி அந்த மஜாலை செய்வோம் ஓகேங்களா அதே போல் ஈப்போல் தமிழ் அனங்கா இன்னும் ஒரு பேர்லாம் அப்போ ஒவ்வொரு ஏற்குறைய ஒரு ஏழு பயிற்சி கழகத்தில் அது முதன்மை பாடமாக இருந்தாலும் சரி தெரிவு பாடம் வந்தாலும் சரி மேஜர் எலக்ட்ரிவ் வந்தாலும் சரி அந்த அந்த விரிவுர முயற்சியை மேற்கொண்டு அந்த மாணவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை படைப்பை எழுத சொல்லி படைப்பை உருவாக்கி அந்த புத்தக வடிவிலையோ அல்லது மின்னூல் வடிவிலையோ ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டிருக்கின்றோம் ஓகேங்களா அது மாணவரோட அந்த 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 படைப்பாற்றல் திறனை வந்து வெளிப்படுத்தணும் அந்த படைப்பாற்றல் திறனை வந்து அவங்க கூர்மையாக்கணும் என்ற நோக்கத்தில் செய்து கொண்டிருக்கோம் நூல் வெளியீடும் செய்கிறோம் விரிவீரர்கள் சேர்ந்தும் செய்கிறோம் மாணவர்கள் சேர்ந்தும் நூல் இருக்கும் நிறையா ஓகேங்களா அப்போ நூல்லாம் கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு தரப்பாட்டு செலுகை செய்கிறோம் பெஞ்ச் மார்க்கிங்கு பெஞ்ச் மார்க்கிங் செய்கிறோம் ஓகேங்களா இது ஒவ்வொரு பயிற்சி கழகமும் அந்த தமிழ் தமிழ் துறையாக இருக்கட்டும் தமிழ் பிரிவாக இருக்கட்டும் பல்கலைக்கழகங்களுக்கு போய் பார்க்குறோம் ஓகேங்களா கடந்த ஆண்டு கூட நினைக்கிறேன் யூனிவர்சிட்டி மலையா கூட வந்தோம் மலையா பல்கலைக்கழக கூட தோங்குபயணு மாணவர்கள் வந்தாங்க ஓகேங்களா அப்புறம் உப்சிக்கு போனாங்க உப்சிக்கு போயிட்டு போனாங்க ஓகேங்களா இந்த ஆண்டு என்ன செய்திருக்கோம் நாங்கள் வந்து பாக்யான் பொங்கணுன்னு குறிக்கிலோமு அது அதுக்கு போகிறோம் அப்புறம் பாக்யன் பாட நூல் பிரிவு அதுக்கும் போறோம் பாக்யன் புக்கு டெக்ஸ்க்கு போறோம் அப்புறம் லும்பாக பிரேக்ஸன் மலேசியா அதுக்கும் போறோம் ஓகேங்களா அந்த மூன்று இதுக்கு வந்து இந்த ஏழாவது மாதம் ஏழாவது மாதம் அந்த தரப்பாட்டு செலுக்கு பெஞ்ச் மார்க்கிங் போறோம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அப்போ அது மாணவர்கள் வந்து வெறும் ஒரு கூட்டுக்குள்ளே இல்லாம இந்த வெளி உலகத்தில் பார்த்து வெளி உலகத்தில் எப்படி தமிழ் அறிவை வளர்க்க வேண்டும் சரிங்களா அல்லது ஏற்கனவே உள்ள தமிழ் அறிவை எப்படி மேம்படுத்த வேண்டும் எப்படி வலுப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் சிந்தித்து தான் இது மாதிரி தரப்பாட்டெல்லாம் வந்து ஒவ்வொரு பயிற்சிக் கழகமும் செய்கிறாங்க எல்லா பயிற்சிக் கழகம் இந்த பெஞ்ச் மார்க்கி செய்துட்டு தான் இருக்கும் நாடகங்கள் மாணவர்களுக்கு வந்து கற்றுத்தரும் நாடகங்கள் நாடகங்களில் நீங்கள் கடந்த காலங்களில் பாத்தீங்களா இந்த என்னது வணக்கம் மலேசியா இந்த நாடகங்கள்லாம் நடத்துவாங்க ஒரு அங்க நாடகம் ஓரங்கு நாடகங்கள் நடத்துவாங்க அதில் ஏறக்குரிய நினைக்கிறேன் எல்லா பயிற்சி கழக மாணவர்களும் அதில் பங்கு கொண்டு இருக்காங்க பைனூன் தொங்கு பைனு பங்கு கொண்டு முதல் பரிசெலாம் வென்றிருக்கு தொங்கு பைனு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினைந்து நினைக்கிறேன் முதல் பரிசுலாம் வென்றிருக்கு தொங்கு பைன் நாடங்களை அதை அதை உருவாக்குன அந்த நாடகங்கள் வந்து அந்த இந்த மாணவர்களை வந்து அந்த நாடகம் நடிக்க வச்சு அந்த அந்த உத்திமுறைகள்லாம் சொல்லி தந்து அவர்களை தரப்படுத்தி ஓகேங்களா அவர் முழுமையான ஒரு நாடகம் நடிக்கிறாவே உருமாற்றி அவர்கள் போய் நாடகம் நடித்து முதல் பரிசு வாங்கிய நிலையும் இருக்கின்றது இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் இப்போ பாத்தீங்களா அடிக்கடி இந்த பொங்கல் நிகழ்ச்சியா இருக்கட்டும் ஓகேங்களா அல்லது இந்த ஆஹ் தமிழர்கள் மாநாடா இருக்கட்டும் எழுத்தாளர் சங்கமா இருக்கட்டும் இந்த நடந்துகிட்டு தான் இருக்கு இங்கேயும் தான் இருக்கு நம்ம இடங்கள்லயே ஓகே அதே போல் ஜவ்வூர்ல அதே போல் பஹாங்ல அவங்க எல்லாம் செய்யறாங்க அது தான் இருக்கு ஓகேங்களா அடுத்து கல்வியல் மாநாடுகள் எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸு இதை வந்து நான் விரிவிறாளர்கள் படைக்கிறாங்க மாணவர்களையும் கூட்டு சேர்த்து கொண்டு போய் படைக்க வைக்கிறாங்க ஓகேங்களா பெரும்பாலும் மலையாள பல்கலைக்கழகத்துலேயும் உப்சிலி நடக்கும் அந்த மாநாடுகள் கல்வி மாநாடுகளை நாங்கள் கண்டிப்பாக பயிற்சி கழகத்திலேருந்து விரிவிறர்கள் படைப்போம் எங்கள் மாணவர்களும் படைப்போம் அல்ல நாங்களும் மாணவர்கள் சேர்ந்து கூட அந்த படைப்பு வந்து சேரும் அதை ஆய்வு செய்து அந்த ஆய்வு வந்து ஒரு படைப்பை செய்து அந்த அனுபவத்தையும் அந்த பட்டறிவையும் இந்த மாணவர்களுக்கு தந்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த பயிற்சி ஆசிரியர்களுக்கு அடுத்து கல்வியல் சுற்றுல செய்கிறோம் எடுக்கேஷ்னல் டூர் ஓகேங்களா இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கேஷன் டூர்னா வெறும் சுற்றி பார்க்கறது மட்டும் இல்ல இந்த கல்வி கழகங்களுக்கு தமிழ்நாடு போனோமா அந்த மெட்ராஸ் பல்கலைக்கழகம் ஓகேங்களா அப்புறம் அழகப்பா பல்கலைக்கழகம் இப்போ நிறைய பல்கலைக்கழகங்களுக்கு ஓகேங்களா குறைந்தது ஒரு இரண்டு அல்லது மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை வந்து மாணவர்களை திரட்டி அதற்கான பணங்கள்லாம் எப்படியாவது ஒரு வகையில் ஓகேங்களா ஏதாவது ஒரு வகையில் அவங்க நடவடிக்கைலாம் செய்வாங்க செய்த சேர்த்து அப்புறம் சில நேரத்தில் இலவசமாக போயிட்டு வந்துருவோம் சில நேரங்களில் நான் சேர்த்த பண்ண போகுதுன்னே இல்லைங்களா சில நேரத்தில் கூடுதலா கொஞ்சம் பணம் சேர்த்து இந்த பல்கலைக்கழகங்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள்லாம் ஓகேங்களா அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் போயிருக்கோம் தாய்லாண்டு போயிருக்கோம் மியான்மார் போயிருக்கோம் மாணவர்கள் கூப்பிட்டு ஓகேங்களா இதெல்லாம் போய் அந்த பள்ளிகள்லாம் பார்த்துருக்கோம் இந்த கழகங்கள்லாம் அது செய்துட்டு இருக்கோம் இப்போ இந்த கோவிட் முடிஞ்சு தான் கொஞ்சம் சுணக்கம் ஆயிடுச்சு எல்லா வகையிலையும் இப்போ அதெல்லாம் ஒரு ஒரு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து இது வரைக்கும் வந்து கேள்விப்படலாம் ஆனால் இப்போ மட்டும் அந்த மாணவர்களை ஆனால் மாணவர்களை கூட்டி சென்றிருக்காங்க ஆனால் இயங்கலையில் உலகம் முழுசும் மாணவர்களை சந்திக்கிறோம் அதுக்கு சில போட்டிகள்லாம் ஏற்பாடு செய்கிறோம் இப்போ இடையில வந்து சொற்போர் ஒன்று செய்தோம் கடந்த ஆண்டு நினைக்கிறேன் சொற்போர் சொற்போர் செய்தோம் அது வந்து ஏறக்குறைய வந்து உலகில் உள்ள ஒரு பன்னிரெண்டு நாடுகள் கலந்து கொண்டன இயங்கலையில் செய்தோம் இயங்கல் செய்தோம் இந்த ஆண்டும் அது மாதிரி வந்து ஒரு புத்தாக்கம் வச்சிருக்கோம் ஒரு இனோவேஷன் வச்சுருக்கோம் அது வந்து உலக அளவிலான அனைத்து உலக அளவிலான அந்த புத்தாக்க போட்டியை வந்து ஏறக்குறைய ஒரு எட்டாம் மாதம் போல் செய்ய அதுக்கு தயார்லாம் பண்ணிட்டோம் ஓகேங்களா அது அது செய்ய போகிறோம் அப்போ உலக நாடுகள் நிறைய நாடுகள் வந்து கலந்து கொள்ளலாம் ஸ்ரீலங்கா பொறுமா ஸ்ரீலங்கா இருக்கும் கனடா இருக்கும் கனடா சிங்கப்பூர் இருக்கும் ஓகேங்களா தமிழ்நாடு இருக்கும் ஓகேங்களா இப்ப ஏறக்குறைய ஒரு ஐந்தாறு வெளிநாடுகள் அப்புறம் உள்ளூர்ல ஓகேங்களா நம்மளாம் கலந்து அந்த புத்தாக்க சிந்தனையை இந்த முறை செய்ய திட்டம் போட்டுருக்கும் அது கண்டிப்பா நடக்கும் ஒரு எட்டாவது ஒன்பதாம் மாசத்துக்குள்ள நடத்தி முடிச்சிருவோம் ஓகேங்களா அது ஒரு திட்டம் ஆஹ் அப்புறம் தமிழ் பள்ளிக்கெல்லாம் சென்று இந்த பயிலரங்கும் கட்டளை நட அது நிறைய செய்யறோம் அது எல்லா பயிற்சி காலங்கள விரிவுகளும் அது போய் செய்கிறாங்க தமிழ் பள்ளிக்கு அவங்க சில நேரங்கள்ல இந்த பயிற்சியல் தொடர்பான விடயங்களை கேட்பாங்க அப்ப நாங்களும் போறோம் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அல்லது குழுவாக கூட போவோம் குழுவாக போயிட்டு அங்கே அந்த பயிற்சிகள்லாம் நடத்துவோம் ஆசிரியர்களுக்கும் செய்கிறோம் அந்த மாணவர்களும் செய்கிறாங்க பல வேலைகளில் நம்ம கிட்ட பயின்ற அந்த மாணவர்களை கொண்டு போயிட்டு அதை செய்ய சொல்கிறோம் இங்கே வந்து சில உத்திமுறையை வந்து புத்தி உத்திமுறைன்னு படுத்தியிருப்பாங்க அந்த உத்தி முறையை பள்ளியில் போய் எப்படி அமலாக்க செய்கிறாங்க அதற்கு ஒரு வந்து ஒரு திட்டத்தை தீட்டி இந்த மாணவர்களை போயிட்டு அந்த மாணவர்கள் சொல்லித்தர சொல்லுவோம் அதையும் செய்கிறோம் நிறையா அந்த விடங்களும் ஓகே அப்புறம் சமய நிகழ்ச்சிகள் திருமுறை ஓதுதல் இந்த கருத்தரங்கும் சொற்பொழி சமயம் தொடர்பான அதிகம் நிறைய செய்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அங்கங்க எல்லா எல்லா பயிற்சி வளங்களும் அதை செய்யறாங்க சமய நிகழ்ச்சிகள் நிறைய செய்கிறோம் ஓகே சரி அடுத்து பண்பாட்டு நிகழ்ச்சிகள் இது இயற்கையாக நம்ம நடத்துறது தான் யூனிவர்சி மலையாலேயே இது நிறைய நடக்கும் நானும் யூனிவர்சி மலையாள படிச்சு வந்தேன் ஓகேங்களா எண்பத்தி நான் நினைக்கிறேன் தொண்ணூறு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்த தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஓகேங்களா அந்த டிகிரி அங்கே தான் படித்தோம் அப்போ இந்த இந்த பொங்கல் தமிழ் வேர்டு பிறப்பு தீபாவளி கோலம் சடுகுடு உரி அடித்தல் இந்த பண்பாட்டு நிகழ்ச்சிகளை வந்து அது மறந்துடக்கூடாது எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் வளர்ந்தாலையும் எந்த அளவுக்கு உலகம் எப்படி மாறி போனாலையும் மாறி மாறிக்கொண்டு வந்தாலையும் இந்த பண்பாட்டு நிகழ்ச்சிகளில் வந்து நம்ம விடுபடாமல் இருக்கணும் இந்த சிந்தனையை வந்து இந்த மாணவர்கள் செலுத்துன்றதுக்காக இந்த பண்பாட்டு நிகழ்ச்சிகள் நிறைய செய்கிறோம் சில நேரத்துல இந்த வேட்டி வேட்டி அணிதல் அந்த 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 ஒரு போட்டி மாதிரி செய்வோம் இந்த புடவை அணிதல் அந்த போட்டி மாதிரிலாம் பிள்ளைங்க எல்லாம் மறந்துறாங்க புடவை கட்ட தெரியல ஓகேங்களா அது காசு கொடுத்து போய் கட்டுறாங்க கேட்டா இருபது எழுதி முப்பது எல்லாங்க ஒரு புடவை கட்டுறதுக்கு நான் சில நேரங்களும் சிந்திச்சு பார்ப்பேன் என்னென்ன பிள்ளைங்க வந்து புடவை போய் முப்பது நாற்பது எழுச்சி தந்து கட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு ஓகேங்களா அப்ப அது அதையும் வந்து கத்துறவங்க ஒரு ஒரு இங்க ஒரு இயக்கம் பயனுள்ள வந்து இயக்கம் வந்து அவங்க எப்படி புடவை எல்லாம் கட்டணும் அந்த பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொண்டு போயிட்டு அந்த அந்த ஒரு பயிற்சியும் தரோம் அது பண்பாடு நிகழ்ச்சிகளா இருக்கணும் ஏன்னா ஆசிரியர்கள் பாருங்க இந்த நிலையில இருக்கணும் அப்படின்னு ஓகேங்களா சரி ஓகே அடுத்து வாங்கம்மா அடுத்து அந்த படங்கள் கட்டுங்க ஆ சரி மேலூர் படம் கட்டுக்கும் போதே ஓகே இதுல பார்த்தீங்கன்னா அந்த இப்போ பயிற்சி கழகம் ஓகேங்களா பாருங்க அந்த பிணைங் ஈராயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டேம் டிஜிட்டலில் வந்து அவங்க வெள்ளி பதக்கம்லாம் வாங்கியிருக்காங்க நம்ம மாணவர்களுக்கு போய் அதே போல அடியா கெத்தகரி சிஸ்வ குரு ஜொஹான் ஓகேங்களா இன்னோவேஷனில் அவங்க வாங்கியிருக்காங்க மாணவர் ஈப்போ அவர் டாக்டர் அருள்நாதன் இருக்காரு அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்காரு அந்த டாக்டர் அருள்நாதன் ஓகேங்களா அவர் ஒரு ஒரு புத்தாக்க புலின்னு ஒரு பேர் வச்சுருக்கோம் ஓகேங்களா புத்தாக்குன்னு அவரை தான் முதல் போய் நாடுவோம் ஓகேங்களா அவர் ரொம்ப ஆழமான அறிவு அந்த புத்தாக்கத்தில் ஓகேங்களா வயதானவர் தான் இருந்தாலும் அந்த புத்தாக்கத்தில் ரொம்ப உற்சாகமாக எந்த ஒரு சிந்தனை எந்த ஒரு எங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டாலே முதல் அணுகிறது டாக்டர் அருணாதன் முனைவர் அருணாதன் அவர்கள் தான் அவர் தான் நிறைய அந்த புத்தாக்க தொடர்பான நிகழ்ச்சிகள்லாம் செய்கிறாரு தெட்டாமசம் ஒன்று சொன்னால் எட்டு ஒன்பது அது கூட அந்த அனைத்து அளவிலான இதை வந்து அவர் தான் ஏற்பாடு செய்கிறார் அவர் தான் தலைமை வகுப்பார் ஓகேங்களா உங்களுக்கு கூடமா உங்களுக்கு கூட ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எது புத்தாக்கம் தொடர்பான விடயங்கள் வேண்டும் என்றால் அவர் ஈப்போவில் அவர் முனைவர் அருள்நாதன் தான் சரியான ஆள் மிகச் சரியான ஆள் அவர் அவர் நிறைய செய்திருக்காரு ஓகேங்களா நிறைய செய்திருக்காரு இப்போ அவரும் அவரு நான் குணசீலன் ஒருத்தர் அவர் பகன்பங்கன்னு குறிக்கிழமில் வந்து இருக்காரு நாங்கள் மூணு பேர் கடந்த ஆண்டு மே மாதம் வந்து யுஎஸ்ஏயில போயிட்டு ஒரு பேப்பர் படித்தோம் ஆய்வு படிச்சோம் ஆய்வு கட்டுரையை படித்தோம் ஆள் குரு கட்டுரையை படித்தோம் ஓகேங்களா அப்படி ஆர்வமாக இருப்போம் அவர் தான் மோட்டிவேட் பண்ணுவார் பயங்கரமா வாங்க போலாம் வாங்க போகலாம் வாங்க போலாம் செலவெல்லாம் பார்க்க மாட்டோம் தமிழில் வந்து உலகம் முழுதும் பறவும் வகை செய்தல் வேணும்னு பாரதியார் சொல்லியிருக்கார்ல அதனால அங்க போயிட்டு நம்ம விட சிறந்த நிலையில வந்து அங்கே யூஎஸ்ஏல இருக்காங்க சிலிகான் வேலையில நம்மளோட சிறந்த தமிழ் மொழி ஆற்றல் மிக்கவர்களுக்காக தமிழ் உணர்வாள்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கதான் இங்க இருக்கும்போது நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கு அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அந்த அளவுக்கு இந்த தமிழ் உணர்வோடு இருக்காங்க அப்படின்றது அது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் ஓகேங்களா அடுத்து வாங்கம்மா அடுத்து ஓகே இதெல்லாம் வந்து நீ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பயிற்சி கழகமும் சொன்னது போலதான் இந்த நூல் வெளியீடு செய்வோம் ஓகேங்களா தமிழ் சாரல் ஈபோல தமிழ் சாரல் அப்புறம் தமிழ் அரிச்சுவடி நூல் ஓகேங்களா அரி அரிச்சுவடி நூல் இது வந்து மாணவர்கள் செய்த நூல் தமிழ் அரிச்சுவடி ஈபோல செய்தாங்க அதில் தான் அந்த இன்னோவேஷனுக்கு தான் முதல் முதல் பரிசு ஒரு ஒரு தமிழ் தெரியாத தமிழே பேச தெரியாத ஒரு மாணவனுக்கு எப்படி இந்த விரைவு குறியீடு இருக்குல்ல கியூஆர் கோட்டு விரைவு குறியீடு இந்த விரைவு குறியீடு வைத்து எப்படி தமிழே அறியாத ஒரு மாணவன் தமிழ் பேச முடியும் அப்படி ரொம்ப எளிமையா அந்த தமிழ் அரிச்சுவர்ல போட்டிருப்பாங்க அதனால தான் முதல் பரிசு கிடைச்சிச்சு தேசிய ரீதியில ஓகேங்களா அந்த இன்னோவேஷன்ல அவங்களுக்கு அப்புறம் மணமகில் கற்றல் அப்புறம் நிறைய நூல்கள் வந்து எல்லா பயிற்சிகளும் செய்யறோம் செய்துட்டு தான் இருக்கு அடுத்து வாங்கம்மா இது பயநூல் ஓகேங்களா கடந்த ஆண்டு நாங்க வெளியிட்ட நூல் எல்லாம் சூழ் வந்து இது வந்து ஒரு ஆய்வு ஆய்வுதல் ஆய்விதழ் ஜேர்னல் பண்டிடக்கான இது

அது விளையாக்கிறோம் பண்டாம் மாதம் ஓகேங்களா அந்த சூழ் ஆய்வு இதில் கடந்த ஆண்டு ஒரு இரண்டு முறை முறை வெளியிட்டுட்டோம் ஓகேங்களா இப்ப அடுத்த ஆண்டு வந்து இந்த இந்தாண்டு வந்து அடுத்த சூழ் ஆய்வுதல வந்து வெளியாகும் ஜெர்வல் பண்டிகை என்னது ஓகேங்களா அப்புறம் இது மாணவர்கள் செய்த இது இந்த நட்பகில் சோழம் கேள்மை எல்லாம் பயனுள்ள செய்த நூல்களே இதுல மாணவர்களா கட்டுரை எழுதி அதை படிச்ச நூல்களை அவர்கள் சொந்தமா செய்வாங்க நம்ம சும்மா ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம வந்து ஃபேசியாக தான் இருப்போம் அவர்களே சொந்தமாக உருவாக்கிய டிசைன் எல்லாம் மாணவர்கள் தான் செய்வாங்க அந்த உழுகு கட்டுரை படம் போடுறது எல்லாம் ரொம்ப உண்மையிலேயே ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு நம்ம தமிழ் பள்ளி மாணவர்கள் தான் நினைக்கிறோம் ஆனால் இந்த புத்தாக்கத்தில் ஓகேங்களா மிக சிறந்த நிலையில் இந்த தமிழ் பள்ளி மாணவர்கள் வந்து இந்த இருக்காங்க இந்த பயிற்சி பெறுற மாணவர்கள ரொம்ப அருமையான ரொம்ப இ இழகுவாக இந்த கணினியை கையாளுறாங்க இந்த இணையத்தெலாம் ரொம்ப இலகுவா இந்த செயலிலாம் ரொம்ப இலகுவா கையாளுறாங்க இப்போ நமக்கு சில இடுபடிலாம் தந்து அதை பார்க்கும்பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கும் அந்த புதிய புதிய சிந்தனைகள் நிறைய வரும் ஓகேங்களா இந்த மாணவர்கள் செய்கிற சிந்தனைகள்ல உண்மையிலே அது பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் இந்த மாணவர்கள் செய்கிற ஓகே அருமை அருமையான மாணவர்கள் தான் ஒரு சிக்கல் இல்லைம்மா மாணவர்கள் யாருக்கும் எங்களுக்கு எந்த சிக்கல் இல்லை சில சின்ன சின்ன சிக்கல் தான் அதெல்லாம் உடனே உடனே தீர்க்கக்கூடிய சிக்கல் தான் பெரும் சிக்கல்லாம் வந்து எந்த பயிற்சி கழகத்துலேயும் எங்களுக்கு இதுவரை வந்து நானும் ஒரு இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இருக்கேன் இந்த பயிற்சி கழகத்துல ஒரு பெரிய சிக்கல் தீர்க்க முடியாத சிக்கல்னு ஒன்றும் வந்ததே இல்லை எங்களுக்கு பெரிய சிக்கலே வந்தது இல்லை ஓகேங்களா அந்த அளவுக்கு ஒரு அருமையான பயிற்சி ஆசிரியர்கள் தான் இங்க வந்து பயிலுறாங்க அவங்க உருவாக்கிட்டு இருக்கோம் உருவாக்கி வெளியில பணியமர்த்தம் செய்யும் செய்யும்போது எப்படி மாறுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஓகேங்களா அது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது சில நேரங்கள் தலைமை ஆசிரியர்களும் தொடர்பு கொண்டு சில நேரத்தில் எங்களையும் வந்து கொஞ்சம் கடிந்து கொள்கின்ற சூழ்நிலை இருக்குதான் சிலர் இங்க படிக்கும்போது போது சிறப்பு மிக சிறப்பா இருக்காங்க அங்க போனோட நிறைய காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சொல்லுவாங்க ஆனா அது வந்து பெர்சன்டேஜ் ஒரு ஒன்று இல்லை இரண்டு விழுக்காடு தான் இருக்கு ரொம்ப இருக்காது தொண்ணூத்தி விழுக்காடு மிக சிறப்பான பயிற்சியை பெற்றுதான் அவங்களை தமிழ் ஆசிரியர்களை உருவாக்கி அனுப்புறோம் ஓகே அடுத்து வாங்கமா ஆஹ் இதுல நிகழ்ச்சிகள் இப்படி செய்யறோம் ஓகேங்களா இந்த பண்பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் ஓகேங்களா இந்த உரிய எடுத்தல் செய்யறோம் அப்புறம் பொங்கல் பொங்கல் அந்த வளாகத்திலே வந்து பொங்கல் வைப்போம் மணியாச்சாமா சார் வணக்கம் சார் இன்னும் ஒரு பத்து நிமிடியத்துல ரெஃபர் பண்ற மாதிரி பாத்துக்கோமா சார் ஓகே சரிம்மா ஓகே பிரச்சனை இல்ல கேக்கு ஆஹ் சரி இது பண்பாடு நிகழ்ச்சிகள் சடுகுடு இதெல்லாம் சேரும் கயிறு இழுத்தல் இந்த பொங்கல் வைத்தல் அது மாதிரி அப்புறம் கோலம் போடுதல் அப்புறம் அந்த பானை வனைதல் பானை வனைதல் இல்ல பானையை வந்து அலங்கரித்தல்ல ஒப்பனை செய்தல் ஒப்பனை அப்புறம் நிறைய இது செய்யறது அடுத்து வாங்கம்மா படங்களை காட்டி போங்க பட்டு புட்டுன்னு காட்டிட்டு போங்கம்மா ஓகே ஆஹ் இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய சார் இது இந்த நூல் தான் சொன்னேன் இந்த மாணவர்கள் வந்து இந்த பதினைந்து மாணவர்களும் பதினைந்து நூல் விளையாக்குனாங்க இந்த ஆண்டு பதினைந்து நூல் சின்ன சின்ன நூல் அந்த சிறுவர் இலக்கியம் படிச்சாங்கல்ல படிச்சு முடிஞ்ச உடனே ஒரு சின்ன சின்ன நூலை விளையாக்குனாங்க ஒரு ஒரு பத்து பத்து பக்கத்துல பத்து இல்ல ஒரு பத்து இல்ல பதினஞ்சு பக்கத்துக்குள்ள சின்ன 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 நூல பதினஞ்சு நூல் விளையாக்குனாங்க ஒவ்வொரு மாணவரும் முப்பது நூல் இரண்டு நூல் விளையாக்குனாங்க ஓகேங்களா அவங்க இப்ப அந்த அளவுக்கு இருக்கு அந்த நூலில் ரொம்ப எளிமையா இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க படிக்க அந்த பாலர் பிள்ளை மாணவர்கள் ஆண்டு ஒன்று மாணவர்கள் படிச்சு அவ்வளவு கலர் எல்லாம் பண்ணி அந்த கிராபிக் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா செய்திருந்தாங்க முப்பது நூலு பதினைந்து மாணவர்கள் செய்தாங்க இந்த பயிற்சி ஆசிரியர்கள் ஓகேங்களா இது பைனூன்ல நடந்த நிகழ்ச்சி அடுத்து வாங்கமா சரி ஓகே இதுதான் இப்படிதான் ஓகேங்களா இந்த ஏறக்குறைய இந்த கற்றல் கற்பித்தலும் இந்த கூடுதல் நடவடிக்கைகளும் இப்படித்தான் பயிற்சி கழகங்கள் செய்து வந்துட்டு இருக்கோம் இந்த அனைத்து பயிற்சி கழகங்கள்லயும் ஓகேங்களா இந்த சவால்கள் பார்க்கும்பொழுது நான் ஒரு சில விடயங்கள் சொல்லிடுறேன் மாணவர் எண்ணிக்கை வந்து கடந்த ஆண்டுகள்லாம் கடந்த ஆண்டு இல்லை இதற்கு முன்புள்ள ஆண்டுகள்லாம் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இரண்டு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்துலேருந்து ஒரு இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் ஒரு முன்னூறு நானூறு மாணவர்கள் இருப்பாங்க பயிற்சி ஆசிரியர்கள் இப்போ கூட்டிக் கழிச்சி பார்த்தா ஒரு நூற்றி ஐம்பது தேர்மானு சந்தேகமாக இருக்குது ஒரு நூற்றி ஐம்பது மாணவர்கள் இருப்பாங்களா அப்படின்றது கடந்த காலங்களில் ஒரு என்ன சொன்ன ஒரு ஒரு பதிமூணு பதினாலு பயிற்சி கழகங்களில் அவ்வளோ மாணவர்கள் இருப்பாங்க எல்லாம் கூட்டு கழிச்சுமா ஒரு அறுநூறு எழுநூறு பேர் வந்துருவாங்க அந்த இதில் இப்போ ஒரு நூற்றி ஐம்பது பேர் தேடுறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகேங்களா அப்ப நூல்கள் வந்து குறைவாக தான் இருக்கு ஆஹ் நூல்கள் அந்த அந்த பாடத்திட்டம் தொடர்பான நூல்கள் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு மேற்கோள்கள்லாம் பெரும்பாலும் ஆங்கில தான் இருக்கு தமிழ் நூல்கள் வந்து இருக்கு ஓகேங்களா அது மின்னூல் வடிவில் இருந்தாலே மிக குறைவு அப்போ நாங்க என்ன செய்யறோன்னா இந்த புத்தக விற்பனையாளர்கள் இருக்காங்களோ அவங்ககிட்ட சொல்லி தான் சில நூல்கள்லாம் மாணவர்கள் கட்டாயமா வாங்க சொல்லிடுவோம் அடிப்படை நூல்கள்லாம் வாங்க சொல்லிடுவோம் இணைய வசதி சில வேலைகள்ல ரொம்ப குறைவு இந்த வளாகங்களில் அது கொஞ்சம் மாணவர்கள் சிரமப்படுவாங்க நடவடிக்கை பணம் ஏதோ ஏதோ தீபாவளி நிகழ்ச்சி நடத்தணுமா அதுக்கு பணம் எல்லாம் திருட்டதுலாம் எங்களுக்கு எப்பவுமே சிரமமா இருக்கும் இப்போ மாணவர்களை ஏதாவது ஏதாவது ஒரு வகையில் அங்கங்கே போய் வாங்கி ஓகேங்களா வசூல் பண்ணிட்டு அப்படிதான் தீபாவளி இன்றைக்கு வரைக்கும் நான் படித்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கு அப்படிதான் இருக்கு ஓகேங்களா நான் எண்பத்தி ஆறுல படிச்சு முடிச்சேன் ஓகேங்களா எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறுல இதே நேரமும் தான் எங்க லட்சர் வந்து நீங்க போய் காசு வாங்க காசு வாங்க காசு வாங்கன்னு இப்ப நாங்க சொல்லிட்டு இருக்கோம் நாடு நிகழ்ச்சி நடத்தணும் பணத்தை திருட்டுங்க பணத்தை திருட்டுங்க ஆனா எப்படியோ நிகழ்ச்சி நடத்திடுவோம் ஓகேங்களா அது ஒரு 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 சவாலா தான் இருக்கு எங்களுக்கு ஓகேங்களா ஆஹ் பயிற்சி பயிற்சிக்கு போறவங்களுக்கு இந்த பணம் பற்றக்குறையினால இந்த நிறைய பொருள் வாங்க முடியுமா இருக்குங்க பயிற்சி நேரத்துல மாணவர்களை அது பெரிய குறையா சொல்லிட்டு இருப்பாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் சிரமம் தான் எதிர்நோக்கிட்டு இருக்காங்க ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்கள் இருக்காங்க இப்போ முதல் முதல்ல வராங்கள மாணவர்கள் இந்த முதல் பதிவு முடிஞ்சோடன சில பேர் பார்த்தா மடிக்கண்ணி இருக்காது ஓகேங்களா சில பேருக்கு வந்து நிறைய நிறைய விடயங்கள் தான் ஓகேங்களா அந்த உணவு இருக்கூட இது இருக்காது பணம் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு அலவன்ஸ் தராங்க பயிற்சி ஆசிரியர்களுக்கு நானூத்தி பத்து கிடைக்கிது மாதம் அது முதல் முதல் வரும்போது மூணு மாதத்துக்கு அந்த இது பணம் வராது அப்போ அந்த மூணு மாதத்துக்கு அந்த மாணவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு நாங்கள் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது ஏதாவது செய்ய முடியுமான்னு செய்துட்ருப்போம் ஓகேங்களா அந்த அந்த நிலையில் மாணவர்கள் இருக்காங்க சிலர் சிக்கல் தர மாணவர்கள் சில பேர் அது பல்கலைக்கழகங்கள் இருக்கும் பாருங்க இப்போ அசைன்மெண்ட் வந்து இந்த வாரம் அனுப்புனா அடுத்த வாரம் அனுப்புவாங்க அதுக்கு எல்லாம் பயங்கரமாக போடுவாங்க லட்சருங்கட்டு வந்து நான் அடுத்த வாரம் அனுப்புகிறேன் அப்படி இப்படின்னு ஓகேங்களா அதை சின்ன சின்ன சிக்கல் அது செஞ்சிடலாம் ஓகேங்களா அப்புறம் கல்வி தொடர்பான பொருள்களை அது அது பயிற்சி கழகங்கள்லாம் கொஞ்சம் இப்போ எல்சிடி பார்த்தோமா சில நேரத்தில் இருக்காது நடத்துறதுக்கு அப்புறம் திறமுனை செயலி பயன்படுத்த முடியாது அப்படி நிறைய சிக்கல் இருக்கு ஓகேங்களா சார் அடுத்து வாங்கம்மா ஆ சரி இப்போ இந்த எஸ்பிஐ முடிச்ச மாணவர்கள் எப்படி வந்து தெரிவு செய்யறாங்கன்னு ஒரு ஐந்து நிமிடம் விளக்கிறேன் உங்களுக்கு பாருங்க இந்த எஸ்பிஐ முடிஞ்ச மாணவர்கள் மூன்று 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 வகைய மூன்று இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இது வந்து அவங்க வந்து எஸ்பிஎம் அந்த ரிசல்ட்டை வச்சு அவங்க முதல் அப்ளை பண்ணிருந்தோம் அப்ளை பண்ணிட்டுமா அப்புறம் தான் வந்து அடுத்த முதல் முதல் கட்ட தகுதி தேர்வு போடணும் அடுத்து வாங்கம்மா ஆ முதல்ல இன்னும் சொல்லுவாங்க எலக்ட்ரானிக் உஜான் கிளய்சன் குரு இதை வந்து அவங்க ஏன் செய்யணும் ஆன்லைன்லேயே செய்யணும் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வினாக்கள் இருக்கும் அல்ல ஏ பிரிவுல நூத்தி முப்பத்தி அஞ்சு வினாக்கள் பி பிரிவுல அறுபது வினாக்கள் அறுபது வினாக்கள் இருக்கும் நேரம் வந்து நாப்பத்தி ஐந்து நிமிடத்துல நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கேள்விகளுக்கு பதில் அளிக்கணும் அது வந்து ஆஹ் சாலாபத்தோல் இயாத்திட் இப்படி ரெண்டு இரண்டு விட தான் இருக்கும் பட்டு 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 சிந்திக்க நேரமே இருக்காது அவன் ஏற்கனவே அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா பட்டு பட்டு பாட்டு செய்துட்டு போயிடுவானுங்க அப்ப இதுல வந்து அவன் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தெரிவிச்சு செஞ்சாதான் அடுத்ததுக்கு அவன் போக முடியும் அடுத்து வாங்கம்மா இரண்டாவது இது உஜான் சிறுகாசன் பிசிக்கல் ஓகேங்களா இது வந்து யூகேஏ பண்ணுவாங்க இது வந்து மாணவன் வந்து இன்டர்வியூக்கு வரும் பொழுது முதல்ல உஜான் கலாய்க்கன் பிசிக்கல் வந்து செய்துட்டு ஓகேங்களா அது ஏற்கனவே ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிஷம் அது சில நடவடிக்கை எல்லாம் செய்வாங்க பிஜே லெக்சர் செய்வாங்க அதுல லூலுஸ் பண்ணாதான் செய்தி முடிச்சுட்டு நேரா வந்து அடுத்ததுக்கு மூணாவதுக்கு மூணாவது வாங்கம்மா ஆ இது தம்முடுகா ஓகேங்களா இது இன்டர்வியூ பண்ணுவாங்க மூணாவது முதல்ல பாருங்க ஆன்லைன்ல அவன் பரிச்சை எழுதணும் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பதில் அடிக்கணும் ரெண்டாவது அந்த பிசிக்கல் டெஸ்ட் போகணும் தான் அவன் தமுடுகா வரணும் நேர்முக தேர்வுக்கு வரணும் இந்த கால் பாத்தீங்களா மூணு பிரிவு இருக்கும் ஒன்னு வந்து பொங்க நாளன் டீரி அவன் வந்து அவனை பத்தி சொல்லணும் அது குழு முறையில் தான் எல்லாத்தையும் உட்கார வச்சிருப்பாங்க ஏழு பேரு ஏழு பேரும் உட்கார வச்சு உங்களை நீங்க அறிவுப்படுத்திக்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அறிவுப்படுத்துவாங்க இதை செய்யுது அதை செய்யணும் இதை செய்ய அதை செய்ட்டிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து இப்ப ஞாத்தான் அசு ஒண்ணு இருக்கு ஆசிரியர் தொழில நீ ஏன் தேர்ந்தெடுக்கிற ஏன்னா ஆசிரியர் தொழில தேர்ந்தெடுப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஒரு ஒரு நூறு சொற்களில் வந்து ஒரு கட்டுரை மாதிரி எழுதி அதை வந்து அவன் செய்யணும் அதை வந்து படைக்கணும் அது தொடர்பாக சில கேள்விகள் கேட்போம் ஓகேங்களா கேள்விகள் கேட்டு இறுதியாக வந்து டெமோஸ்ட்ரேஷன் தனியால் செய்யணும் ஓகேங்களா ஒரு பத்து நிமிடம் தருவோம் பத்து நிமிஷத்தில் அவன் வந்து ஒரு ஒரு பாடத்தை எடுத்து ஒரு பாடத்தை வந்து பத்து நிமிடம் வந்து அவன் வந்து அந்த நேர்முக பேட்டியாளர் இருக்காங்களே அவங்க முன்னுக்கு வந்து அவன் நடத்தி காட்டணும் ஓகேங்களா அப்ப இந்த மூன்றும் வந்து இந்த தமிடு கால் நடக்கும் இந்த மூன்று பிரிவு நடக்கும் இதை பார்த்துதான் நாங்க மதிப்பெண் தந்து அந்த மதிப்பெண் அடிப்படைகள் தான் அடுத்த ஆசிரியர் பயிற்சிக்கு அவங்களை வந்து தெரிவு செய்யறோம் தெரிவு செய்யறோம் அப்ப இந்த நிலை ஓகேங்களா மிக முக்கியமான ஒண்ணு கோகூல பத்து மதிப்பெண் தராங்க பிஜி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு ஓட இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு விளையாட இன்ட்ரெஸ்ட் இல்ல இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆசிரியர் பயிற்சி கழகத்துக்கு உங்களுக்கு இடமே கிடைக்காது இதை தெரிவிச்சிருங்க கண்டிப்பா அவங்க வந்து கோக்கோல வந்து ஒரு பத்து மதிப்பெண் தருவாங்க அந்த சிஜியில் வச்சு அவங்க மதிப்பெண் தந்துருவாங்க சிக்கல்ல அடுத்து வாங்கம்மா ஆஹ் சரி ஏற்குறைய இந்த இந்த விடயங்கள் தான் நான் வந்து இன்றைக்கு பகிர விரும்பின ஒரு நாற்பது ஐந்து நிமிடத்துல சரி உங்களுக்கு எதுவும் ஐயங்கள் இருந்தா கேளுங்க நான் வந்து முடிந்த அளவுக்கு வந்து உங்க ஐயங்களை வந்து திருத்த வைக்க பாக்குறேன் கேளுங்க அனைவருக்கும் வணக்கம் ஐயா மிக்க நன்றி ஐயா அவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் இப்ப மணிமாரன் ஆரம்பத்துல நம்மளுக்கு கொஞ்சம் இணைய சிக்கல்லாம் எல்லாம் இருந்ததும் நம்ம சரியா மணிமாரன் ஐயாவை பத்தி ஆஹ் அவரு என்ன செஞ்சுகிட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயங்களை பத்தி சரியா விளக்கம் கொடுக்க முடியல கண்டிப்பா ஐயாவை பத்தி பலருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு சிறிய அறிமுகம் ஒரு இரண்டு நிமிஷம் அறிமுகம் கொடுத்துறேன் ஐயா வந்து ஒரு முப்பத்தி நான்கு வருடங்களாக இந்த கல்வித்துறையில இருக்கிறாரு ஐயா கொடுத்த விளக்கங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர் அப்படின்ட்டு இப்ப ஒரு இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த மலேசிய ஆசிரியர் கல்வி கழக பைனூன் வளாகத்துல விரிவுரையாளராக இருக்கிறாரு ஐயா பாத்தீங்கன்னா புக்கு இருந்து மாடியூல் எழுதுனது அப்புறம் வந்து இந்த குறிக்களம் அந்த தமிழ் பள்ளியோட குறிக்கலம் செய்யற அந்த கலைக்கிட்ட ஆக்குநரா இருந்திருக்கிறாரு அப்புறம் பாடநூல் அதை சீராக்கு பயணி புரிஞ்சிருக்கிறாரு அப்புறம் கடவை ஆக்குனர் அதாவது இந்த சிலபஸ் அதுல எல்லாம் வந்து அதை கூபல் பண்றது இந்த மாதிரி வேலைகள் நிறைய செய்திருக்கிறாரு என்ன இது இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க ஐயாவை பத்தியும் ஒரு சிறிய விளக்கம் தான் அவருடைய அனுபவம் அவர் எவ்வளவு பணியாற்றிருக்கிறாரு தமிழ் கல்விக்கும் இந்த பாடத்திட்டத்துக்கும் எவ்வளவு பணியாற்றிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப ஒரு சிறிய விஷயம்தான் தற்போது மலேசிய தமிழ் பயிற்றியல் கழகம் அதாவது விரிவுரைஞர் குலாம்ல வந்து தலைவராகவும் இருக்கிறாரு இன்னைக்கு இது ரொம்ப கொஞ்ச நேரம் தான் இருந்தாலும் இந்த குறுகிய நேரத்துல ஐயா முடிஞ்ச வரைக்கும் நல்ல விரிவான விளக்கம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும் ஆஹ் ஆசிரியர்கள் எப்படி ஆசிரியர் ஆவ விரும்புறவங்க எப் எப்படி விண்ணப்பம் செய்யலாம் அப்புறம் அங்க வந்து ஆசிரியர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் என்னென்ன பயிற்சிகள் வழங்கப்படுது அது எவ்வாறு வழங்கப்படுது அத பத்தி எல்லாம் விரிவா நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாரு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க தாராளமா ஐயா கிட்ட கேட்கலாம் ஏதாவது கேள்விகள் இருக்குதா ஆமா ஒரு சின்ன விளக்கம் சொல்லுங்க பயிற்சி கல்லூரியில முப்பத்தி மூன்று தமிழ் உறுதியாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஏழு எட்டு ஆசிரியர் பயிற்சி கல்வி எட்டு நீங்கள் எட்டு பயிற்சி பயிற்சி கழிவுகளில் முப்பத்தி மூன்று விரிவுற பணிபுரித்து கொண்டு இருக்கணும் அப்போ எங்களுக்குன்னு ஒரு பிரசத்துவான் இருக்கு ஓகேங்களா அது வந்து பெடக்கோஜி சத்துவான் பெடக்கோஜி தமிழ் மலேசியான்னு ஓகேங்களா மலேசியா தமிழ் பயிற்றியல் கழகம் அது குலாம்னு போட்டிருப்போம் குலாம்னா விரிவின குலாம் அப்போ நாங்களாம் செய்கிறது ஒரு யூனியன் மாதிரி வைத்து இருக்கோம் ஓகேங்களா இது வெறும் பயிற்றியல் இந்த கல்வி தொடர்பான நடவடிக்கைகள் தான் செய்கிறோம் அப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த கல்வி தொடர்பான நடவடிக்கைகள் எதுவும் செய்யணும் உங்க இடங்கள்ல அல்லது இந்த பள்ளிகள்ல எதுவும் வந்து நீங்க செய்யணும் அப்படின்னா எங்களை வந்து அழைச்சிக்கலாம் அந்த எல்லா எல்லா மாநிலத்திலையும் விருவாளர்கள் இருக்காங்க தமிழ் உரிவாளர்கள் ஓகேங்களா இப்ப நான் அந்த 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 இயக்கத்துக்கு நான் தலைவரா இருக்கேன் ஓகேங்களா அப்போ அந்த அந்த உருவையாளர்களை வந்து நாங்கள் அனுப்பிவிடுவோம் தாராளமாக கேட்கலாம் அதுக்குதான் நாங்கள் வந்து இயக்கம் வச்சிருக்கோம் ஓகேங்களா நிறைய பேர் தெரியும் கடந்த ஆண்டுதான் நீண்ட நாளா இருந்துச்சு அது வந்து அதிகாரப்பூர்வமா நாங்கள் செய்யல இப்பதான் அதிகாரப்பூர்வமா அரசு கிட்ட விண்ணப்பம் செய்து அதை வந்து ஒரு இயக்கமா கட்டமைச்சிருக்கோம் எங்களுக்குன்னு ஒரு யூனியன் மாதிரி யூனியன்ல அது ஒரு கழகம் மாதிரி கட்டமைச்சிருக்கோம் ஓகேங்களா அப்ப இந்த தமிழ் மொழி அந்த பயிற்சிகள் பெடகோஜிக்கல் கோச்சுக்கள் பெடக்கோச்சி எஸ்பேக் எதுவும் உங்களுக்கு வேணும் அது தொடர்பான இது பள்ளிகளுக்கு வேணும்னாலும் சரி தனிப்பட்ட முறையில வேண்டும் சரி நீங்க எங்களை அணுகுனீங்களா நாங்க தாராளமா வந்து உங்களுக்கு துணை புரிய காத்துக்கொண்டிருக்கின்றோம் இதுக்கு ஏதாவது கட்டணம் அந்த மாதிரி இருக்குதா அதெல்லாம் ஒண்ணு இருக்காது அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது

தமிழ் மொழி தொடர்பானு வரும் நாங்க வந்து குறிப்பா வந்து ஏன் தமிழ் பயிற்சியல் கழகம்னு வச்சோம்னா பெடகோஜி பாசா தமிழ் அப்படின்னு வைத்தோம்னா ஏன்னா அதில் தான் நாங்கள் எக்ஸ்பர்ட்டு ஓகேங்களா இப்போ எல்லாரும் பேசலாம் ஆனால் எப்படி பேசுன்றதை வந்து நாங்களும் சொல்லி தருவோம் இப்போ சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு எப்படி பேசணும் அதே இளைஞர்களுக்கு எப்படி பேசணும் அதே வயதானவங்களுக்கு இந்த உத்தி முறையில் நாங்கள் தான் சொல்லி தருவோம் ஏன்னா அதுக்குதான் வந்து நாங்க பயிற்சியல் கழகம்னு வைத்துக் கொள்றோம் ஓகேங்களா அதுக்கு தேவைப்பட்டா நீங்க தாராளமா கூப்பிடலாமா எங்களுக்கு ஓய்வு வரணும் கண்டிப்பா வரும் அதெல்லாம் சிக்கல் ஒண்ணு இல்ல கண்டிப்பா கண்டிப்பா சார் நம்ம இணைஞ்சி பல சேவைகள் செய்யலாம் 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 தாராளமா இப்ப உங்களுக்கு இப்ப எம்இல படிச்சிட்டு இருக்கீங்க நீங்க படிச்சிட்டீங்களா வேலை செய்றீங்களா நான் தமிழ் அரவாரியத்துல திட்ட அதிகாரியா தமிழ் அரவாரி ஓகே அடியா அங்க உள்ள நம்மளுமே ஆசிரியர்களுக்கு நிறைய பயிற்சிகள் எல்லாம் வழங்குறோம் அது மாதிரி தான் நாங்க தருவோம் தரலாம் சிக்கல் இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா சார் இனிஞ்சி சரி சரி ஓகே இனிஞ்சி செய்றோம் சரி இது ஐயா வந்து கேளுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் 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 என் பேர் மாரிமுத்து ஆ வாங்க நான் பணி ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் கடைசியா வேலை செஞ்ச பள்ளிக்கூடம் மனுங்கா பெத்தாளிங் ஓல்கிழங்கூர் நான் வந்து சிறீகோத்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில என்னுடைய ஆசிரியர் பயிற்சியை முடிச்சேன் இப்ப நீங்க விளக்கணத்துக்கும் இந்த ஆசிரியர் கல்வி கழகத்துக்கும் பிறகு நான் படிச்ச சமயத்துல ஆசிரியர் பயிற்சி

சரிங்க ரொம்ப சிறப்பா செஞ்சீங்க எனக்கு வந்து இப்ப நானும் ஆசிரியர் பேச்சு கல்லூரியில படிக்கும் பொழுது நானும் ஒரு செந்நிநிற மாணவன் தான் செந்நிற மாணவனா ஆஹ் திறம் ஆஹ் செஞ்சன்னா பிளாஜா சொம்முடுறாங்க செம்மை செம்மையான திறன் கொண்ட மாணவன் அர்த்தம் அப்ப நான் படிக்கிறப்ப ரெண்டே ரெண்டு பேர்த்துக்குதான் கிடைச்சுச்சு என்னுடைய பேச்சுல ஆஹ் சரி அது ஒரு புறம் இருக்கு இப்ப என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் ஐயா கேளுங்க என்னன்னா இவ்வளவு நீங்க விளக்குனீங்க ஆனா இப்ப ஒரு ஆசிரியர் கல்வி களத்துக்கு வரதா இருந்தா ஒரு மாணவனுக்கு எஸ்பிஎம்ல என்ன கல்வி தகுதி இருக்க வேண்டும் ஓகே இப்ப நீங்க ஏழுல இருந்து ஒன்பது வரைக்கும் போட்டுருந்தாங்க முத அந்த இதுல பார்த்தேன் பேனர்ல பதாகையில அப்படின்னா ரொம்ப ஆழமா விளங்கி இருக்கலாம் ஓகேங்களா அருமையான கேள்வி சொல்றேன் சார் ஆசிரியர் இந்த மாணவன்னு எஸ்பிஎம் ஓகேங்களா முடிஞ்ச உடனே ஆசிரியர் அந்த எஸ்பிஎம் ரிசல்ட் தான் வந்துச்சு நானே திங்கக்கிழமை குறைந்தது ஐந்தியே இருக்கணும் இத மொத ஷரத் இருங்க முத ஷரத் ஐந்தியே ஐந்தியே இருக்கணும் எந்த பாடத்தை அவங்க வந்து விரும்புறாங்க பயிற்சி பெற போடுறாங்க அப்படின்றதுல கண்டிப்பா ஏ இருக்கணும்

பெண்கள் பெண்கள் ஆஹ் பெண்கள் ஆனா அதனால தான் ஆண்களுக்கு ஒரு ஐந்தே இருந்தா கூட மினிமம் சார் ஆடல வந்துடுறாங்க ஆண்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க ஆண்கள் ஆசிரியர் ஆறது அதோட கோக்குறிக்கும் குருக்கள் புற புறப்பட நடவடிக்கைகளும் இருக்கணும் ஆமா அது பத்து விழுக்காடு சார் கண்டிப்பா பத்து கிலோ காட்டி பார்ப்பாங்க அந்த இது அது மார்க் ஆஹ் அது இன்டெர்வியூலே வந்து அவங்க கேக்கும்போதே அந்த பிள்ளைங்க எல்லாம் என்னென்ன கோ குடிக்கணும்னு சொல்லணும் அதுக்கு மா மதிப்பெண் போட்டு வருவாங்க ஆஹ் என்ன நினைச்சின்னா அந்த புரூப் காட்டணும் சான்றுகள் எல்லாத்தையும் ஆஹ் நன்றியா நன்றி ஒரு சரியான விளக்கம் கொடுத்தீங்க ஏன்னா இப்ப நான் ஓய்வு பெற்றாலும் இன்னும் சில பள்ளிக்கூடல தமிழ் மொழி பாடம் படிச்சு வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு வாய்ப்பு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்ப அந்த அந்த மாணவர்களை ஒருத்தர் வந்து ஒரு ஆறு ல பாஸ் பண்ணியிருக்காரு சரி ஒரு ஆண் மாணவர் அவர்கிட்ட நான் சொல்லி பாக்குறேன்னு சரிங்க ஏ பிளாட் ஏ பிளாஸ் அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஏ ஏ

ராஜா கலிட்டு அது என்ன மோமா களி கூட்டிட்டு போனேன் அவங்களுக்கு இன்டர்வியூன்னு எனக்கு அப்பலாம் தெரியாது இந்த பிசிக்கல் டெஸ்ட்லாம் இருக்குன்னு காலையில பாக்குறேன் அவங்க ட்ராக் போட்டம் போட்டுட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு வராங்க அப்ப நான் அவங்களை கேக்குறேன் நீயா இன்டர்வியூ நீ போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டு வரேன்னு அப்பதான் அவங்க சொல்றாங்க இல்ல பெரியப்பா எனக்கு இன்னைக்கு டெஸ்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு எனக்கு அன்னைக்குதான் தெரியும் ஐயா இல்ல இல்ல அதுல சில காரணங்கள் இருக்கு ஃபிட்னஸ் டெஸ்ட்ல சில நேரங்கள்ல அந்த அந்த மாணவர்களும் செய்ய முடியாத தர ஆக்டிவிட்டி எல்லாம் அப்ப உடல் குறைவார்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களும் தொலை பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் அப்படி ஆஹ் இன்னொன்று வந்து என்ன சிக்கல் இருக்குன்னா அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்லயே தெரிஞ்சிரும் சில வந்து ஆண் பெண் ஆண் தன்மை கூட உள்ள பெண் தன்மை கூட உள்ள மாணவன் இருப்பாங்க சில நேரங்கள்ல அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்ல தெரிஞ்சிரும் ஓகேங்களா அப்ப அவங்களே வந்து நிராகரிச்சிருவா அதனால ஃபிட்னஸ் டெஸ்ட் வைக்கிறது அவன் ஃபிட்டா இருக்கானே ஒரு டீச்சிங் அப்படினு ஏனா எங்க காலத்துல எல்லாம் இல்லையே அது பெல்லாம் ஏன் ஏன் தெரியல இப்படி ஒரு கடுமையான சட்டம் ஏனா ஆசிரியர் தொழிலுக்கு கடந்த காலங்கள்ல எல்லாம் இப்ப நான்லாம் வந்து தோட்டப்பத்து இருக்கும்போது மரம் மரம் சீவிட்டு இருக்கேன் யாரோ ஒரு ஆளு டேர்ட் வந்து என்கிட்ட அந்த பாரத்தை தந்து நான் வேணான்னு சொல்லி இடிச்சு என்னை போட்டு என்ன சொல்றது வற்புறுத்தி அந்த பாரத்தை இது செஞ்சு அப்படி வந்தோம் இப்ப அப்படி இல்ல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேரு ஆசிரியர் தொழிலுக்கு விண்ணப்பம் செய்றானுங்க அதுல தொண்ணூறு ஆயிரம் தான் இன்டர்வியூ எடுக்கிறானுங்க அதுல மூணாயிரம் பேருதான் ஆசிரியர் பயிற்சிக்கு எடுக்கிறாங்க முப்பதாயிரம் பேர் இன்டர்வியூ பண்ணி மூணாயிரம் தான் எடுக்கிறாங்க அவங்க எவ்வளவு தரமான மாணவர்கள் எடுக்கிறாங்க பாருங்க ஆமா ஆமா நல்ல தலமான ஆசிரியர்கள் நல்ல தலமான ஆசிரியர்கள் இப்ப அதான் பிரச்சனை இல்ல உம் ஏன்னா ஆசிரியர் கழகத்துல நீங்க நல்லா அவங்களை வந்து அஹ் செதுக்கு அனுப்புறீங்க வாழ்த்துக்கள் 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 நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி சரிம்மா வேற எதுவும் ஐயங்கள் இருக்கா சரி அப்படி இல்லைன்னா முடிச்சிடலாமா வேற கேள்விகள் எதனாச்சும் இருக்கிறதா பங்கிப்பாளர்கள் இல்லைன்னா நம்ம முடிச்சிடலாம் நினைக்கிறேன் சரி ஆஹ் அதற்கும் நம்மளுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு முன்பு ஆஹ் நம்மளுடைய விரிவுரையாளர் ஆஹ் ஐயா திரு மணிமன் நன்றி அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி களம் போன்று பல ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை வந்து தமிழார வாரிய ஆஹ் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேற்பட்டு மேற்பட்டே நம்ம வந்து சேர்ந்து வருகின்றோம் ஆஹ் அது மட்டும் இல்லாமல் இந்த நோக்கத்தை அடையும் முயற்சியாக மலேசிய தமிழ்நாடு வாரியம் வந்துட்டு இன்னும் பல செயல் திட்டங்களை ஆக்கப்பூர்வ செயல் திட்டங்களை தமிழ் பள்ளிக்காகவும் தமிழ் கல்விக்காகவும் செய்வோம் என்று நினைக்கின்றோம் இந்த வேளையில துளிவெல்லம் என்கின்ற திட்டத்தை பற்றியும் உங்களிடம் அறிமுகம் செய்ய வேண்டும் என நினைக்கின்ற துளிவெல்லம் என்பது மாதம் ஆஹ் ஒரு சிறிய தொகை தமிழ் கல்வி வளர்ச்சிக்காகவும் தமிழ் பள்ளியோட மேம்பாட்டிற்காகவும் தமிழ் உள்ளங்கள் எல்லாரும் வந்து நமக்கு நன்கொடையாக கொடுத்து வராங்க இதன் மூலம் ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை தமிழ் பள்ளிக்காக செய்து வருகின்றோம் தமிழ் அளவாரித்து தொழில் திட்டத்தை உங்களையும் இணைப்பு கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் ஆஹ் ஆர்வம் உள்ளவர்கள் கண்டிப்பாக குமாரி சால்னி அவர்களை தொடர்பு கொண்டு தொடர்பு கொள்ளலாம் உங்களின் ஆஹ் உங்களின் நன்கொடைகளை எங்களுக்கு வாங்க கொஞ்ச நாள் இருங்க அந்த துளி வெள்ளத்தை பத்தி கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன்னு அது வந்து என்ன மாதம் மாதம் நம்ம செலுத்துறதா இல்ல எப்படி மாதம் குறைந்தது எவ்வளவு குறைந்த கட்டணம் அப்படின்ற மாதிரி நம்ம எதுவும் பண்ணல நம்மனால இயன்ற எந்த தொகை வேணாலும் கொடுக்கலாம் பத்து வழி கொடுக்கறவங்க இருக்கிறாங்க ஐநூறு வழி கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க ஆயிரம் வழி கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க சோ அது டோட்டலி அப்டூ த இண்டிவிஜுவல் அவங்க எவ்வளவு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறாங்கன்ட்டு இது எப்படி இந்த டிடாக்ஷன் நடக்கணும் அவரோட கார்ட் இப்ப எந்த கார்ட்ல இருந்து இந்த நம்ம டிடாக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த கார்ட் டீட்டெயில் நம்மளுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா மாசம் மாசம் அது ஓட்டோ டிடாக்ட் பண்ணுவோம் அந்த மாச இறுதியில நார்மலி இருபத்தி எட்டாம் தேதில அந்த அந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இப்ப பத்து வள்ளி அப்படின்ற மாதிரி நீங்க நம்ம கிட்ட சொன்னீங்கன்னா மாச மாசம் பத்து வள்ளி நம்ம டிடாக்ட் பண்ணிடுவோம் இல்ல முப்பது வள்ளியா ஐம்பது வள்ளியா அந்த தொகைக்கு ஏத்த மாதிரி மாசம் மாசம் நம்ம டிடாக்ட் பண்ணுவோம் நீங்களே ரீடாக்ட் பண்ணிக்குவீங்க அது ஆட்டோ டிடக்ஷன் சார் சரி நான் உங்கள வந்து உங்க உங்களை வந்து அலுவலகத்துல இருந்து பாக்குறேன் பக்கத்துலதான் இருக்கிறேன் கண்டிப்பா இப்ப என்னன்னா நான் ஒரு இயக்கத்துல இருக்கேன் அங்க வந்து நாங்க என்னன்னா குறைந்தது ஐம்பது லிங்கெட்லாம் அதனால நான் மாதம் மாதம் அதுல ஐம்பது லிங்கட் போட்டுருவேன் அதுக்குதான் அப்ப இத கேட்டோம்னா ரொம்ப நன்றி அந்த மாதிரி அந்த எந்த ஒரு தொகையும் வந்து நம்ம அவங்க இயன்ற எந்த தொகையை வேணாலும் கொடுக்கலாம்

சில சமயத்துல நீலாயில இருப்பேன் சில சமயத்துல ஓல் கிழங்கு ரோடுல இருப்பேன் நான் என்னைக்கு ஓல் கிழங்கு ரோடுக்கு வரேன்னா அன்னைக்கு நான் வரேன் ஆபீஸ்க்கு ஓகே நன்றி சார் நன்றி சார் நன்றி 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 மணி மணி மறந்து ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஐயா மிக்க நன்றி இது ஆக்சுவலி நம்ம வந்து இன்னொரு ஸ்பீக்கர் பேச வேண்டியதா இருந்துச்சு கடைசி நேரத்துல அவரோட உடல் உடல் நல குறைவு காரணமாக ஒரு மூணு நாளுக்கு முன்னுக்குத்தான் மணிமரன் ஐயா கிட்ட நம்ம சொல்லி அப்ப ஐயாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இவ்வளவு சிறப்பா நம்மளுக்காக வந்து இந்த எல்லாம் அழிச்சது ரொம்ப மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி சோ மீண்டும் அடுத்த மாதம் இன்னொரு பயன் தரும் ஆஹ் டைட்டல்ல நம்ம சந்திப்போம் இன்னொரு தலைப்புல உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் முன்னர் ஒரே ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம் எல்லாரும் உங்களுடைய